நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை என்ஜிஎல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் பவர் ஆயில் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் உடை பற்றிய ஒரு நியா நானா ஆக்சுவலாக உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு ரொம்ப காலமாகவே சொல்லிட்டு இருக்காங்க இதில் உடை பற்றின அந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறது சமீப காலத்தில் ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது ஒருத்தரை பற்றின ஒப்பீனியனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அது சரியாக தப்பாங்கிறது அடுத்தது ஆனால் ஒருத்தர் என்ன உடை அணிகிறாரோ அதன் அடிப்படையில் அவரை பற்றின ஒரு கேரக்டர் நம்மளே டிசைன் பண்ணுறோம் இன்னொன்று அவருடைய ரசனை பற்றிய ஒரு பார்வை இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டவங்களுக்கு இப்படி ஒரு ரசனை இருக்கலாம் எஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கு அவர்கிட்ட அல்லது இவர்கிட்ட இந்த எஸ்தட்டிக் சென்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணக்கூடிய அவருடைய ரசனை சார்ந்த விஷயங்களை கணக்கு போடக்கூடிய ஒரு விஷயமாக ட்ரெஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இல்லாத அளவுக்கு கொட்டி கிடக்குது ஒரு லட்சம் சதுர அடியில போனோம்னா ஒரு மூணு ஆண்களுக்கு மட்டுமே அவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்காங்க கிட்ஸுக்கு ஒரு மூணு செக்ஷன் இந்தியாவில் எனக்கு அப்பப்போ ஆச்சரியமா இருக்கும் எங்கேயும் இவ்வளவு ட்ரெஸ் வருது எங்கேருந்து இவ்வளவு நூல் எடுக்கிறாங்க எங்கேருந்து இவ்வளவு பேர் தைக்கிறாங்க எங்கேயும் இவ்வளவு ட்ரெஸ் வந்து சேருது உடை என்பது ஒரு மனிதனை பற்றி ஒப்பீனியனை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமாக இன்றைக்கு சமூகத்தால் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற யார் வந்த பிறகும் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் சென்ஸ் கம்மி அப்படின்னு ரொம்ப காலமாக சொல்லப்படுறது உண்மையோ ஏன் அப்படி இருக்குது குறிப்பாக ஒரு தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அல்லது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிட்டாலே இந்த ட்ரெஸ் சென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் அசம்பந்தமாகவே நம்முடைய ஆண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பொது ஒப்பீனியன் வைக்கப்படுது பட் வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு கருப்பு பேண்ட் போட்டுக்கும் இல்லைன்னா ஒரு வெள்ளை சட்டை அப்புறம் ஒரு கோடு போட்ட சட்டை வெளிர் நீளத்தில் ஆயிரம் ட்ரெஸ் இருக்கும் நேராக போய்ட்டு லைட்டு ஷேட்டில் ஒன்று எடுத்தாந்து லைட் ப்ளூ கலரில் ஒன்று எடுத்தாந்து இதே தான் அப்படின்னு வீட்டில் ஏற்கனவே அது ஏழு இருக்கும் அப்புறம் இந்த கிரே கலரில் ஒரு சட்டை இருக்கும் இல்லைன்னா கட்டம் போட்டது ஒன்று இருக்கும் இல்லைன்னா நேராக கோடு போட்டது ஒன்று இருக்கும் இல்லைனா பிரச்சனை இல்லாமல் வெள்ளை கலரில் ஒரு சட்டை ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆண்கள் அது ஏன் மாறவே இல்லை இவ்வளவு காலத்திற்கு பிறகும் இவ்வளவு வந்த பிறகும் ஏன் மாறவில்லை சோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த பக்கம் இருக்காங்க பொதுவானவர்களும் வந்திருக்காங்க சில பேருடைய மகள்கள் இந்த பக்கம் வந்திருக்காங்க சில பேருடைய மனைவிகள் இந்த பக்கம் வந்திருக்காங்க முதல்ல ஒரு பொதுவான கேள்வி தான் நாங்க கேட்க நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுடைய ட்ரெஸ் சென்ஸ் எவ்வளவு அபத்தமா இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஃபார்மல் போடுறேன் அப்படிங்கிற பேருக்கு ஒன்னா செக்குடு ஒன்னு செக்குடு இல்லாட்டி லைன் ஸ்ட்ரைப்ஸ் அதை தவிர வேற எதுவுமே ஃபார்மல்ல போட மாட்டாங்க இப்ப நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு ஓகே ஃபார்மல்ல நிறைய ஃபார்மல்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு எம்ப்ராய்டரி இருக்கு டிசைன்ஸ் இருக்கு அதுலயே வெரைட்டி வெரைட்டி கிராஸ் செக் அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் தொடவே மாட்டாங்க இந்த காலத்து மனசு சோ போட்டாலும் அதே கிளிஷேவா ஒரே மாதிரி போடுறாங்க அதே மாதிரி ஒண்ணே மாதிரி தான் போடுவாங்க ஓகே பொதுவாகவே அவங்க நல்லா பண்ணலங்கிறது ஓகே சஃபாரி போட்டா பாக்கவே சகிக்காது ச்சே இப்ரியோ ட்ரெஸ் பண்றாங்க அதவும் பழைய காலத்து மாதிரி போடுறாங்களே ஆண்களுடைய எந்த Dress sense உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு சில டைம் 30 இயர்ஸ் க்கு மேல இருக்குறவங்க வந்து தன்னை வந்து ஒரு பெரிய மனுஷனா காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னவோ அவங்களுடைய சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்பவுமே இந்த லைட் ஷர்ட்ஸ் ஒயிட் கலர் அந்த மாதிரி போட்டுப்பாங்க லைட் ஷேட்ஸ் ஒயிட் மட்டுமே போட்டுட்டு இருக்குது ஆமா சார் வேற வேற எந்த Dressing சென்ஸ் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல சார் இப்ப செகண்ட் ரோல थर्ड ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க அவருக்கு நான் Black-ஆ இருக்காரு நல்ல கலர் போட்டுக்கறோம்னு அவர் வந்திருக்காரு ஆனா செந்தூர் கலர்ல போட்டுக்கறாரு

சாண்டில் கலரு அப்புறம் பீச் கலரு இந்த மாதிரி ஒரு ஒரு அதினமா அவங்க நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் அது அவங்களுக்கு சூட்டே ஆகாது கண்டிப்பா பிளாக் பிளாக் பேண்ட் பேண்ட் தான் லைட் லைட் ஷர்ட் 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 போட்டுட்டு அப்படியே வேற சிலர் வந்து போடுவாங்க இடுப்பு இருக்க வேண்டிய ஷர்ட் வந்து வந்துடும் நீளமா நீளமா போட்டுட்டு அத பாக்கும்போதே என்ன கொடுமை சார்ன்ற மாதிரி இருக்கும் ஓகே ரொம்ப நீளமாக

நாம ஃபார்மல்ஸ் போடும்போது பெல்ட் கலர் அண்ட் ஷூஸ் கலர் சேமா இருக்கணும் பெல்ட் வேற மாதிரி இருக்கும் ஷூ வேற கலரா இருக்கும் கண்ட்ராவியா இருக்கும் சார் ஓகே ரொம்ப கோபமா இருக்காங்க முதல்ல இருந்து கேவலமா இருக்கு கண்ட்ராவியா இருக்கும் அப்படினா அயன் பண்ணி போட மாட்டாங்க அயன் பண்ணி போட மாட்டாங்க ஷர்ட் தோச்சி ஆங்கல காய போட்டுறதா அப்படியே எடுத்து போட்டு போயிடுவாங்க ஓகே இந்த கிரீஸ் வச்சு அயன் பண்ணிலாம் போட அயன் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஓகே அப்படியே இருக்கும் அப்படியே இதெல்லாம் தான் அனுபவத்துலயே சொல்றது ஃபார்மல் பேண்ட் போட்டு டீ-ஷர்ட் போட்டு கையில ஒரு கோல்டன் கலர் வாட்ச்

ஒரு நாலு டைப் ஷர்ட்ஸ் வச்சிருப்பாங்க அதையே மறுபடியும் மறுபடியும் அதையே போடுவாங்க ফুল சா எடுத்தால அதே ஷேட்ல எடுக்க அதே ஷேட் அதே கலர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அவ்வளவுதான் லைட் ப்ளூ ஒரு லைட் ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி ஒரே மாதிரி ஷேட் ரெகுலரா அதுக்கு கிட்டத்தட்ட நாலு ஒரே மாதிரி இருக்கும் ஆமா அன்னைக்கு போட்ட Dress மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கும் அதான் வேற வேற அதே மாதிரி இருக்கும் انا ஓகே வேற முப்பது வயசுக்கு மேல ஆனா அவங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறத தவிர்க்கிறாங்க சார் தவிர்க்கிறாங்க தேர்ட்டி ஃபைவ்க்கு மேல இருக்கிறவங்க ஃபார்மல் பேண்ட் போடணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க எஸ் எஸ் இதான் கவனிக்கிறது ஜீன்ஸ் போடுறதே தவிர்க்கிறாங்க வயசு முப்பத்தஞ்சாயிடுச்சு நம்ம போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எஸ் வேற தேர்ட்டி பிளஸ் ஆனாவே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ஷர்ட்ஸ் போடணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்து வந்து ரொம்ப லூசா போடுவாங்க ஸோ அவங்க அதை போட்டுட்டு வெளியில போனாவே இப்போ ஒரு காத்து அடிக்கிறதுனா கூட அந்த ஷர்ட் குள்ள அவங்க போய் ஏதோ ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ரொம்ப லூஸா சட்டப்படுறாங்க ஓகே வேற தமிழக ஆண்கள் அணியக்கூடிய ட்ரெஸ்ஸின் குறைபாடுகள் அல்லது அபத்தங்கள் என்று எதையெல்லாம் பார்க்கிறீர்கள் சார் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆசையே இல்லை அவங்க புதுசு வாங்கினாலும் அதை வச்சுக்கிறாங்க ஏதோ கல்யாணத்துக்கு தான் போடணும்னு வச்சுக்கிறாங்க ரெகுலர் ஆஃபீஸ் போறாங்க அத வச்சுக்கிறாங்க ஒரு நாலு சட்டை மூணு பேண்ட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அது கிளியற வரைக்கும் அதேதான் போட்டுக்கறாங்க ஓகே கரெக்ட் கரெக்ட் அப்புறம் என்னன்னா அவங்க வந்து ஒரு போறது போறதில்ல அவங்களுக்கு போய் புடிச்ச இப்போ பொண்ணுங்க பாத்தீங்கன்னா நாங்க போய் ரெண்டு மணி நேரம் அலோஸ்ட்ரங்குறோம் எங்களுக்கு பிடிச்சத எடுத்துட்டு வரோம் அவங்க அப்படி கிடையாது ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வாங்க நாங்க போட்டுக்கறோம் அந் அப் எங்க அப்பா அப்படிதான் ஒரு தேர்ட்டி பிளஸ் ஆச்சுன்னா நான் எதுக்கு வந்த அங்க நீங்க போய் எடுத்துட்டு வரீங்களா நான் போட்டுக்கிறேன் அவருக்குன்னு அவரோட இதை சொல்ல மாட்டேங்கிறார் ஏதோ ஒரு சட்டை ஒரு பேண்ட் எடுத்துருவா போதும் எனக்கு ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்க மாட்டேங்குது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் மாதிரி வச்சிக்கிறாங்க இப்ப இந்த ஏஜ்க்கு இப்படிதான் போடணும் அப்படின்ற அவங்களோட அவங்களுக்குள்ளே அவங்களோட என்ன ஏஜ் என்ன மாதிரி போடணும் நினைக்கிறாங்க அதாவது ட்வெண்ட்டி டூ தேர்ட்டினா ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி தேர்ட்டி ஒன்ஸ் மேரிட் ஆயிட்டாலே ஃபார்மல்ஸ் தான் இதுதான் போடணும் ஃபுல் தான் போடணும் இப்படி தான் ஸ்ட்ரைப் வச்சு போடணும் அந்த மாதிரி ஒரு அட்டிடியூட் வந்துடுறாங்க அவங்களே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறாங்க அவங்களே ஒரு கட்டுப்பாடு அடுத்த ஸ்டேஜ் ஒரு நாற்பத்தஞ்சுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலன்னு சொன்னா அதாவது இன் பண்ண மாட்டாங்க ஷர்ட் வந்து இன் பண்ண மாட்டாங்க ஃபுல் ஹேண்ட் போட மாட்டாங்க ஹாஃப் ஸ்லாக் தான் போடுவாங்க அப்புறமா ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்னா ஒயிட் ஷர்ட் ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஸ்டி தான் இந்த ட்ரெண்ட் தான் இருக்கிறாங்க ஓகே நான்கு பிரிச்சிருக்காங்க வேற

அந்த எம்ப்ராய்டரி போட்ட ஷர்ட் நிறைய டிசைன் டிசைன் பூ வச்ச பேண்ட் ஜீன்ஸ்லயே நல்ல நல்ல ஜீன்ஸ் சாதாரணமா போட்டா நல்லா இருக்கும் அதுல நிறைய பாக்கெட் வச்சது வயசுக்கும் நாற்பது வயசு இருக்குன்னா இருபது வயசு பையன் மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா அது கரெக்டா இருக்கு

உடை சார்ந்த விஷயத்துக்குள் இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அவையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் இது ஆட்சி மசாலா நியா நானா பவர் பை என்ல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஸ்டேட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா நீ ஆனா பவர் பை என்ல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் இந்த ஆடைகள் மீது கவனம் செலுத்துதல் அப்படிங்கிறது எப்போதுமே பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறவங்க தான் இல்லையுன்னு சொல்ல முடியல பட் இப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட ஒவ்வொருத்தரும் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுனால தான் போட்டிருப்பீங்க ரைட்டா ஸோ இப்போ நீங்கள் இப்போ போட்டிருக்க இந்த சட்டையினுடைய அல்லது ட்ரெஸ்ஸினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்ல முடியும் வாங்கி கொடுங்க இது வந்து இப்போ எல்லாருமே இது மாதிரி தான் இது ஒரு ஈஸி ஒரு ப்ளூ ஜீன்ஸ்னா எந்த ஒரு சட்டை வேணாலும் போட்டோம்னா அதோட முடிஞ்சது நம்ம இதுக்கு என்ன ஒரு ப்ளூ ஜீன் என்ன கலர் போட்டுட்டாலும் ஓகே ஒரு செட் ஆயிரும் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடும் ஓகே ரொம்ப ரேராக தான் வந்து உங்களுக்கு வந்து blue jeans ஒரு black pant ஓனா most of the t-shirt shirt ஏதோান্দால செட் ஆயிடும் okay பக்கத்துல இந்த ஒரு வெளியில எடுக்குதான்னா striped shirt or checked அதுதான் வரும் நார்ம ஸ்பெசிஃபிக்கா இல்ல அத வெளியில் வந்தோம்னா ஒரு straight தான் போடணும் அப்படின மாதிரி மைண்ட் செட் மைண்ட் செட் அப்படி இருக்கு okay பக்கத்துல first இந்த कलर பாத்தீங்கன்னா கருப்பு कलर ரெண்டு நாளைக்கு போட்டா கூட தெரியாது ஆ ஒரு நாள் போட்டா கூட தெரியாது yes black pantல ஊdiri வசதி இருக்கு ஆமா நீங்க போட்டிருக்கிற அந்த சஃபாரிடை ஸ்பெஷாலிட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் அது தான் பண்ணனும் மாறிடுச்சு சார் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ரீசண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்தது போன மறந்து ஆபீஸ்ல வச்சிட்டு வந்துட்டேன் எச்ஆர்ல ஒர்க் பண்றாரு தினமும் பாத்து பேசுற செக்யூரிட்டி ஸ்டாப் தான் கால் பண்றாரு இந்தமாதிரி சிக்ஸ் பிளோர்ல எச்ஆர்ல ஒர்க் பண்றேன் தனசேகர் போன மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் அவன் கியா 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 மைக் இந்திக்காரர் அவனுக்கு புரியல இந்திக்காரர் புரியல அவருக்கு அப்பா சொல்றாரு தனசேகர் சிக்ஸ்த் ஃப்ளோர் ஹெச்ஆர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு நான் சஃபாரி போட்டிருப்பேன் ஆ சொல்லுங்க சார் அவங்க அப்பளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ சஃபாரின்றது ஒரு ஐடென்டிடியாவே அவருக்கு மாறிடுச்சு மேரேஜிக்கு போனாலும் சஃபாரி டெத்துக்கு போனாலும் சஃபாரி ஸ்கூலுக்கு போனாலும் சஃபாரி ஆஃபீஸ்க்கு போனாலும் சஃபாரி உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப போர் அடிக்கும் சார் அதுலேயே பார்த்து 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 அவரோட ஐடென்டிடியாவே அது மாறிடுச்சு கூப்பிடுறாங்க உங்களுக்கு பேர் தெரியுதோ இல்லையோ அவர் பேரு சஃபாரி கூப்பிடுறாங்க அப்படி தான் அவர் கூப்பிடுறாங்க சஃபாரி

உங்க வீட்டு பொண்ணே சொல்லுது புதுசு புதுசா போடுங்க மாறுறது உங்களுக்கு என்ன மன தடை இருக்கு அவ்வளவுதான் அது போட்டு பழகிடுச்சுனாக்கா அவ்வளவுதான் அது ஏன்னு தெரியல இதுக்கு சார் ஜல்லி ஜவுளி கடைக்கு போனவனே ஒரே கலர்ல பேண்ட் ஷர்ட் எடுத்துட வேண்டியது ஒரு அஞ்சு ஜோடி எடுத்துட்டோம்னா அப்புறம் இதுக்கு அதை மாத்தி சாட்டை சட்டையை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டோம்னா கம்ஃபர்ட்டா இருக்கு

நல்லாவா இருக்கிறது நல்லாவா இருக்கிறது எனக்கு நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன் உங்களை பத்தி நாங்க கவலைப்படல எனக்கு நல்லா இருக்கு அவ்வளவு ட்ரெஸ்ஸு வந்து எங்களுக்காக தான் பண்ணுறோம் உங்களுக்காக நாங்கள் பண்ணலை அவங்கள்ட்ட கொடுங்க அவங்கள்ட்ட கொடுங்க எஸ் இவர் எந்திரிச்சு நின்று இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னப்ப இங்கே நிறைய பேர் சிரித்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு அதனால தான் ஏன் இதுக்கு போய் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் சிரித்தவங்க மட்டும் பதில் சொன்னால் போது இப்போதைக்கு தின்னு அந்த ட்ரெஸ் அப்படி குறைய கண்டீர்கள் எல்லாரும் சிரிக்கிறீங்களே சார் அப்படி இல்லை சார் இப்ப எல்லாரும் இப்படிதான் நினைச்சு எல்லா ஜென்ஸும் தான் ட்ரெஸ் பண்றாங்க மோஸ்ட் ஆப் தி நைன்டி நைன் பர்சன் நான் சொல்லுவேன் இப்படிதான் ட்ரெஸ் பண்றாங்க அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னா ஏதோ ஒன்னு போடுறோம் அவ்வளவுதான் எஸ் நம்ம இப்ப நான் இப்ப ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா ஒருத்தர் நம்மள இப்ப பாத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைப்பேன் இல்ல எனக்கு நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் உங்கள பத்தி நான் கவலைப்படல கலர் காம்பினேஷன் இல்ல இல்ல கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு எதிர்பாக்கிறீங்க நீங்க ஆண்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா கலர் கலரா போட்டாதான் கலர் காம்பனேஷன் இந்த மாதிரி பிளாக் ஷர்ட்க்கு இந்த கிரே பேண்ட் இல்லை உங்க மாதிரி எல்லா பெண்களும் நினைக்கிறதில்ல நீங்க வந்து ஒரு டீன் ஏஜ்ல இருக்கீங்க இல்ல கொஞ்சம் ட்வெண்ட்டி பிளஸ்ல இருப்பீங்க ஆனால் எல்லாரும் அப்படி நினைக்கிறதில்லை நீங்க உங்க மனசுல வச்சுக்கிட்டு சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன சேர்ந்தவர்கள் எங்கள்கிட்ட பணியாற்றக்கூடியவர்கள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதனால நான் போட்டுக்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நாங்கள் போட்டுக்கிறோம் இல்லை சார் உண்மையிலேயே சரியில்லை சார் சி நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க ஆனா ஷோ பெல்ட் நீங்க இன் பண்ணினா இன்னும் நல்லா இருந்துக்கும் ஆனால் இந்த மாதிரி ஸ்லிப்பர் போடுறீங்க அது சுத்தமா நல்லா இல்லை சார் ஒரு ஷூஸ் இந்த மாதிரி ஷூ போடா இன்னும் நல்லா இருந்துக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பார்க்குறேன் ஓகே ட்ரெஸ்ஸுக்காக எவ்வளவு செலவு பண்றீங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் செலவு பண்ணுறேன் சார் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் நான் ஃபார்ட்டி டூ ரவுண்ட் வாங்குறேன் சார்

ஒரு நண்பரிடம் இந்த ட்ரெஸ்ஸை நான் ஏன் போட்டிருக்கேன் நான் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவீங்களா அந்த பதில் எனக்கு சொன்னால் போதும் ஆட்டோ கொடுங்க இப்போ நீங்கள் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன இப்போ யாராவது நம்மள பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே இது போட்டுனுக்குறாங்க இவன் மேலே ஒரு டீசன் ஓகே டீசெண்டாக இருக்கிறாங்க பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும் சார் ஓகே ஒரு ப்ரொஃபஷனல் லுக் டீசன் லுக் இதில் நினைக்கிறீங்க ம் பொதுவாகவே நான் வந்து எப்போயும் டார்க் ஷர்ட்ஸ் நான் விரும்பவே மாட்டேன் சரி நான் எப்பயுமே லைட் ஷர்ட்ஸ் தான் விரும்புவேன் காரணம் என்ன என்னோட கலர் ஃபர்ஸ்ட் ரொம்ப டார்க் போட்டோன்னா எனக்கு சத்தியமா படாது

அப்படியே மடிச்சு இந்த பட்டனை போட்டா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கம்மி பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஓகே வச்சு ஒரு பட்டன் பண்றது எஸ் ஓகே எம்ப்ராய்டு டிசைன் இருக்கு அதனால பாத்து எடுத்துருக்கு அந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு ஓகே எஸ் பினால சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷன் தெரியாது ஸோ லைட் கலர் ஷர்ட் எடுத்தோம்னா பிளாக் கலர் பேண்ட் ப்ளூ கலர் பேண்ட்டு எதனாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இருக்குது ஓகே லைட் ஷேர்ட் சேர்த்து எதுக்கு வேணாலும் போது வேணால் கலர் காம்பினேஷன் கரெக்டாக தெரியாது எஸ் நான் எந்த இடத்துல போனாலும் வந்து ஃபார்மலில் தான் போவேன் அவங்க சொன்ன மாதிரி எல்லா பர்த்டே பார்ட்டியும் நான் ஃபார்மலில் தான் போவேன் ஏன்னா வந்து ஜீன் டிஷர்ட் ஷர்ட் இது வரையும் நான் போடுறதில்லை பக்கத்தில் இந்த டி ஷர்ட் வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது ஆ பட் இந்த பேட்டர் எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்காக தான் எனக்கு போட்டு வந்தேன் இந்த பேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தது ஓகே ஆ நீங்களும் கடுமையாக போராடுறீங்க கேள்வியை விளக்கி இந்த ட்ரெஸ்ஸு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க எங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி பேசுகிற மாதிரி எல்லாம் பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு அப்புடின்னா ஒரு பாவமாக இருக்குது பாவம் என்ன ட்ரெஸ் வந்து ஏன் இந்த ட்ரெஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னால் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் கரெக்டாக சொன்னாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் நீங்கள் எவ்வளோ போராடியுமே எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஏன் இதை போய் செலக்ட் பண்ணணும்னு உண்மையிலே அவங்களுக்கு தெரியல அதான் உண்மை நம்ம இந்த ஸ்டைல் ஃபேஷன் பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த சென்டிமெண்ட்டாக அம்மா எடுத்து கொடுத்தாங்க அப்பா எடுத்து கொடுத்தாங்க அதை பற்றி நம்ம பேசலை இப்போ அது ஒரு ரீசனாக இருக்கலாம் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் விரும்பி போடுறீங்கன்னா சொல்லலாம் மொழியே இந்த ட்ரெஸ்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா யாருக்குமே தெரியல

அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் காலேஜில் கூட இப்போ ஸ்கூல் மாதிரி தான் நடத்துறாங்க ஒழுங்கா டெய்ன்மெண்ட் வா அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களா ஸோ ஸ்டைல்னா ஒரு பாவம் ஒரு ஃபேஷன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வித விதமாக போடுறது வந்து ஒரு ஏதோ ஒரு ரவுடி தான் பண்ணுவான் அப்படி அப்படின்ற மாதிரி மனநிலை ஓகே அது ஒரு மரியாதை குறைவான விஷயங்கிற மாதிரி அதாவது விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸை போடுறது வந்து ஒரு மரியாதை குறைவான விஷயம் மாதிரி நமக்கு பழக்கப்படுத்தி இருக்கு பழக்கப்படுத்திட்டாங்க விறுவிறுப்பாக உடை சார்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய உளவியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறது விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவெளி ஸ்டேட் இது இதாச்சி மசாலா இந்தியா நானா பவர் பை என்ல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஸ்டேட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இம்பாக்ட் ஆச்சி மசாலா நீ நான் பவர் பை என்ஜிஎல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் இப்போ ஒன்லி இந்த கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மட்டும் பேசினா போதுமானது ஓகே உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் கணவரோ உடை உடுத்தக்கூடிய விதத்தில் உங்களுக்கு எது பிடிக்கல இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவர்கிட்ட எனக்கு பிடிக்கல அவர் இப்போ போட்டிருக்கிற ஷர்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவரே பிளாக்கு அவருக்கு பிளாக் போட்டிருக்காரு அதாவது சுத்தமாக பிளாக் போட்டால் அவருக்கு சுத்தமாக நல்லாவே இருக்காது ஆனால் பிளாக் ரொம்ப விரும்பி எடுப்பாரு

இப்ப போட்டிருக்க ஷர்ட் கலர் இருக்கு அதே கலர்ல ஏழு எட்டு சட்டை இருக்கு அந்த சட்டை கலர்ல ஆமா எந்த விசேஷ விசேஷத்துக்கு போனோம்னா எவ்வளவு பேண்ட் இருந்தாலும் உடனே ஒரு பிளாக் பேண்ட் தான் எடுப்பாரு அதே தோய்க்க போட்டு தோச்சி போடு நான் வரத்துக்குள்ள தோச்சு ரெடியா என் பண்ணி வைக்கணும் அதே தான் போட்டு போவேன் நிறைய இருக்கே பீரோல வேற எடுங்க ஒரே மாதிரி ஏழு சட்டை வச்சிருக்காரு அதே பிளாக் பேண்ட் திரும்ப போறாரு வேற என்ன ரெடிமேட் போடுறது இல்ல ரெடிமேட் போடுறது பிளாக் ஷர்ட் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா பிளாக் ஷர்ட் எடுத்து கொடுத்தோம் அது இன்னும் பீரோல தூங்குது பிளாக் ஷர்ட் போடுறது போடுறது இல்ல ஓகே

ரெடிமேட் ஷர்ட் லாங் லைஃப் வராது போட்டால் ஆறு மாதத்தில் அது டைட் ஆக்சுவலாக உலகமே இப்போ ரெடிமேட் தானே சார் போட்டுக்கிட்டு இருக்கு இல்லை ஒரு ஆறு மாதத்தில் டைட் ஆயிரும் ஆ இல்லை ஏதாவது பட்டன் போயிடும் பட் ஒரு ரெடிமேட் ஷர்ட்டு ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தா என்ன ஒரு ரெடிமேட் ஷர்ட் போட்டு பார்க்குறது ஒரு பிளாக் கலர் ஷர்ட் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க அதை போட்டு பார்க்குறது ஒரு ஜீன் போட்டு பார்க்குறது ஜீன் போடுறது கிடையாது அதான் போட்டு பார்த்தா என்னென்ன ஜீன் போடுறது கிடையாது அப்படி இல்லை வைட் போட்டா கொஞ்சம் பந்தாவா இருக்கும்னு நினைக்கிறது ஒயிட் போட்டா பந்தா ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டா கொஞ்சம் அடி பெரிய ஆள் மாதிரி அடி கெத்தா காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சற்ற கம்மி ரேட்ல எடுத்துருவேன் இல்ல கம்மி ரேட்ல எடுக்கலாம் இல்ல 200 ரூபாயால இருக்கு நிறைய ஆனா அது கரெக்ட்டா எடுக்கணும்ங்கற நான் எல்லாரும் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு எடுக்க போறது இல்ல சட்டை என்ன மாறணும் அதாவது 200 ரூபாய்க்கு சட்டை இருக்கு ஆனா அதுலயே கொஞ்சம் ரசனையா எடுத்தா என்னங்கறாங்க நான் அதோட கம்மியா பார்த்து பசங்களுக்கு நல்ல சட்டை எடுத்து நீங்க அவர் எது எல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல தான் அதான் என்ன மாறணும் ரொம்ப லூசா போடுறது ஃபர்ஸ்ட் இதை விட லூசா போட்டுட்டு இருந்தாங்க நான் சொல்லி இப்ப கொஞ்சாவது ஒரு ஃபிட்டிங் இருக்கு இப்போ ஓகே இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்ட்டா போடுறோம் வேற என்ன மாற்றணும் வேணும் டீ-ஷர்ட்ஸ் போடலாம் ட்ராக்ஸ் போடலாம் அவ்வளவுதான் வேற என்ன பொறுத்து வரைக்கும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கனா லேசினஸ் ஃபர்ஸ்ட் அவர் இங்க கூட பர்சேஸ்க்கு வெளிய வரணும் ஒரு தடவை கூட இது வரைக்கும் வந்ததே கிடையாது அன் அவேர் ஆஃப் வாட் ஆர் த வெரைட்டிஸ் தெரியல தெரிஞ்ச தானே போட முடியும் உங்களால தெரியல நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேர்லெஸ்எஸ் நான் என்ன பொண்ணா பொண்ணுங்க தான் அப்படி போடுவாங்க எனக்கு என்ன அவசியம் வேண்டியது இருக்குது நான் பையன் நான் இப்படி தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கள மற்றவங்க என்ன நினச்சிடுவோம் சொசைட்டி என்ன நினைக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள அப்படியே இழுக்குது தி ரெஸ்ட்ரிக்ட் தம்செல்ஸ் நாட் தி டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் இல்லை அப்படி இல்லை இப்போ வெரைட்டிஸ் எல்லாம் நாங்கள்லாம் தெரியாமலாம் இல்லை எல்லாருக்கும் என்னென்ன நியூ ட்ரெண்ட் வந்திருக்கு என்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியும் சரி ஜென்ரலாகவே நாம் எந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இது உடனே அப்போஸ் பண்ணுறது அவங்களோட வழக்கமாக வச்சிருக்காங்க இது நல்லா இல்லை இப்போ உதாரணமாக நான் ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் இந்த பரம அப்பா இதை எடுத்து போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு என்னோட டாக்டர் கமெண்ட் பண்ணுவாள் அவங்க சாய்ஸுக்கே நாங்கள் விட்டுருவோம் அதே மாதிரி நாங்கள் போய் ஏதாவது ஒரு கடையில் போய் இண்டிபெண்ட்டாக செலக்ட் பண்ணி கொண்டு வந்தால் உடனே அதுக்கு ஒரு குத்தம் சொல்லிவிடுவாங்க இது சரியில்லை உங்களுக்கு செலெக்ஷனே பண்ண தெரியல அப்படின்னு இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க நாங்கள் அதை போட்டுக்கிறோன்னு சொல்லி எஸ்கே பிசன் தான் அது அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் எங்களை எங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றிக்க வேண்டியிருக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க புதுசு புதுசாக நிறைய வந்திருக்காது இவங்க தெரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன தெரியாதுன்னு இல்லை ஓரளவுக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு தெரியாதுங்க கிடையாது ஓரளவுக்கு தெரியும் ஆனால் என்னென்னா மற்றவங்க நம்மளை அட்ராக்ட் பண்ணணும்னு நாங்கள் விரும்புறது இல்லை இப்படிலாம் கிடையாது சார் எல்லாருக்குமே நம்மளை நம்ம அட்ராக்ட் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் அட்ராக்ட் பண்ண ஆசை இருக்கும் என்ன ஒரு மாதிரி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்களா ஆ ஆமாம் நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் சார் சரி ஆஃபீஸில் இருக்கிறப்போ ஆஃபீஸ்க்கு அதாவது ஸ்டோர் போ அவுடோர் ஏரியா போகும்போது இந்த மாதிரி நல்லா டார்க்காக பண்ணிக்கிருவேன் கலருக்கு ஆஃபீஸில் இருக்கிறப்ப லைட்டா கோடு போட்டது சின்ன செக்குடு போட்டது அந்த மாதிரி தான் போடுவேன் ஏன் மட்டும் அப்படி அதாவது ஆஃபீஸ்க்குள்ளே வர்றவங்க வந்து நம்மளை பார்த்த உடனே கொஞ்சம் ஒயிட் அந்த மாதிரி கலர் அப்படி லைட் கலராக இருந்தோம்னா கொஞ்சம் நெருங்கி வந்து சார் அப்படின்னு மரியாதையோட பழகுவாங்க பப்ளிக் அப்படி வரல சார் ஒரு நிமிஷம் அது உங்களோட மைண்ட் செட் நீங்க நினைக்கிறீங்க நீங்க தான் சரி ஒரு அரசு ஊழியர்னா என்ன ட்ரெஸ் போடணும் எப்படி மேக்ஸிமம் லைட்டு லைட் லைனில் லைனிங் ஒரு பிளைன் சர்ட்டு இன் பண்ணினாலும் சரி ஃப்ரீயாக இருந்தாலும் சரி அது வந்து நம்புவாங்க என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே லைட் ஷர்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவார் சார் ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் மைல்டு ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி ஷர்ட்ஸ் போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ஒரு ஜென்டல் லுக் கிடைக்கும் பட் அவங்க எப்பயுமே லைட் ஷர்ட்ஸ் தான் விரும்புவாங்க லைட் க்ரீன் சாண்டில் அந்த மாதிரி கலர் இப்போ ஒரு போடுறதுல என்ன ட்ரெஸ் சென்ஸ் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு சொன்னீங்க போதும் வெறும் ஃபுல் ஹேண்ட் ஃபுல் ஸ்லாக் தான் சார் ஃபுல் ஸ்லாக் தான் போடுவாங்க ஹாஃப் ஸ்லாக் போடவே மாட்டாங்க ஓகே ஹாஃப் ஸ்லாக் நல்லா இருக்கும் ஓகே அது பிடிக்கல வேற என்ன பிடிக்கல அவரோட கலர் சார் கலர்ஸ் வந்து எடுத்த கலரே திரும்ப திரும்ப எடுக்குறது ஆ கொடுங்க ஏன் சார் எடுத்த கலரே எடுக்கிறீங்களா சார் ப்ரைமரியாக நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க உண்மை அதுதான் ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸு எனக்கு ட்ரீட் பண்ணது அந்த மாதிரி தான் அது ஸோ செகண்ட்ரி தான் நாங்கள் அதெல்லாம் இது பண்ணது ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவங்களோட கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஃபார்மல்ஸ் அந்த இதெல்லாம் அதுவும் இந்த மல்டிநேஷனல் கம்பெனி போனதுக்கப்புறம் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓவர் நான் சொன்ன மாதிரி எனக்கு டார்க் கலர் ஷர்ட்ஸ் பிடிக்காது பட் அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் நீங்கள் மாற்றுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன் இன்ட்ரஸ்ட் இல்லை அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை எனக்கு எப்போயுமே பிளைன் ஷர்ட்ஸ் தான் பிடிக்கும் அதனால தான் நான் அது போட்டு பார்த்தேன் என்னோட நிச்சயதார்த்தத்தில் அது நடந்தது அது எங்கள் அம்மாவோட வற்புறுத்தலின் பேரில் நான் அதை போட்டேன் அதை பட் அது எனக்கு சூட் ஆகலை அது எல்லாருமே சொன்னாங்க நீ எப்பயுமே லைட் கலர் ஷர்ட்ஸ் தானே போடுவேன்

ஃபஸ்ட்டு நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் அங்கே போய் நீங்கள் போயிருக்கீங்களா இல்லை அதோட தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லை இல்லை அது பழைய ஜோக் இல்லை இதெல்லாம் பழைய ஜோக் சார் ஷாப்பிங்கில் பெண்கள் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது சார் இப்போ ஆண்களும் நீங்கள் போய் பாருங்கள் சார் நின்று ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சிம்பிள் சார் இன்றைக்கி ஒரு பதினெட்டு வயசு பையனை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் ஒரு சட்டை எடுக்க எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் அதெல்லாம் டைம் எடுத்துப்பாங்க ஏன்னா அந்த டேஸ்ட் ஒன்று இருக்குது ரொம்ப நாளாக நம்ம கிண்டல் பண்ணுறது வெளியில் உட்காந்துக்கிறாங்க பேப்பர் படிச்சுட்டு இருந்தோம் தாடியே வளர்ந்துருச்சு அதெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது இப்போல்லாம் இது நம்மளா வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனையுடைய இன்னொரு வடிவம் வேற என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிராமத்துல இருந்து வந்தவர் சரி அவருக்கு வந்து கேஷுவல்னா என்ன ஃபார்மல்னா என்னன்றதே முதல் தெரியாது அதை வந்து சொல்லி சொல்லி பார்த்தா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவர்கிட்ட கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுல்லா லுங்கியே தான் கட்டுவாரு லோயர் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அது மாதிரி எதுவுமே போட மாட்டார் நானும் வந்து இது மாதிரி போடுங்கன்னு சொல்லி 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 பார்த்தேன் அதுக்கான இன்ட்ரஸ்ட் இல்லை ஆனால் போடுறவங்கள பார்த்து பொறாமப்படுவார் பெண்கள் எதிர்பார்க்குறாங்க ஆசைப்படுறாங்க கணவன் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கணும் ஒரு த்ரீ ஃபோர் போட்டுக்கணும் அந்த மாதிரிலாம் கூட எதிர்பார்க்குறாங்க உங்கள் உங்கள் கணவர் வந்திருக்காரா இருக்கார் சார் உங்களுக்கு பிடிக்கல சார் ஏன் பிடிக்கல அவ்வளோதான் மனசுலேயும் சொல்லிடுங்க பிடிக்கலங்கிறது காரணம் இருக்கும் ஓகே ஆ இப்போ சாதாரண சாக்கெட்லாம் போறாங்க முட்டி தெரியும் நம்ம கால் தெரியும் அதனால அது லைக் பண்றது கிடையாது சார் அதுதான் சார் கெத்தே அதுதான் சார் கெத்தே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு பைக்கில் போனோன்னா பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க பார்க்காத பொண்ணுங்க கூட பார்க்குங்க அது ஒரு ஆட்டிடியூட் தான் அந்த மாதிரி போகும்போது எல்லாரும் நம்மளை பார்த்தாங்கன்னா அதுவே ஒரு ஆட்டிட்யூட் தான் அதில் மதிக்காதுக்கு என்ன இருக்குது உங்களுடைய கணவர் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன் வெளியில் போகும்போது ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போகும்போது சும்மா ஒரு ஜாலியாக ஒரு டிரைவ் போகும்போது அல்லது பைக்கில் போகும்போது இப்படி தான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப கடுப்பாகவே இருக்கும் இந்த மாதிரி பீச் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி போகும் போகிற மாதிரி இருந்தால் அப்போல்லாம் வந்து நார்மலாக ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டு வருவார் சரி கஷ்டமாக தான் இருக்கும் என்ன மாதிரி கஷ்டமாக இருக்கும் என்ன கஷ்டம் வேற கொஞ்சம் நல்ல மாடலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தால் நம்ம நம்மளோட ஆட்டிடியூடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி போனோம்னா நம்மளும் அப்படியே சாதாரணமாக போயிட்டு தான் வரணும் அவரை வந்து மாற்றவே முடியல அவர் வந்து மாற்றவே முடியல அவர் இப்போ வந்து சிட்டியில் வந்து இந்த மாதிரி சரியாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணாமல் அவர் கூட போனோன்னா கண்டிப்பாக குச்சமாக இருக்கும் இங்கே இருக்கிற பசங்க எப்படி இருக்கிறாங்க இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அப்ப இவர் இப்படி இல்லையேன்றது ஒரு ஃபீலிங் இருக்கும் உடை சார்ந்த விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அவையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் இதாச்சி மசாலா நீயா நானா பவர் பை என்டிஎல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் கால் டாக்ஸி கோ சன் ாய் ஒரு பக்கம் என்னுடைய கணவன் புதிய நவீனமாக இருக்கக்கூடிய டிரெஸ்ஸிங் சென்ஸை அடாப்ட் பண்ணனும் ஆனால் அவர் அப்படி பண்ணுவதில்லை இது சமூகத்தில் மற்றவர்கள் முன்னால் எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்கிறார்கள் அவர்கள் வீட்டில் வளரக்கூடிய பெண் பிள்ளைகள் என்னுடைய அப்பா ஷார்ட்ஸ் போட்டுக்கணும் டீஷர்ட் போட்டுக்கணும் ஆசைப்படுறாங்க ஆனால் தனக்கு பிடித்த மாதிரியாக அவர்கள் தேர்வு சீர்த்திருக்க நான்கு நிறங்கள் அல்லது கருப்பு நிறத்தில் ஒரு பேண்ட்ற ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மெட்டில் இருக்கிறது எனக்கு வசதியாக இருக்கிறது அதற்கு பல காரணங்களை நான் அவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்கலாம் கொடுத்து ஷார்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அதெல்லாம் போடுறாங்க பட்டு கூட ஒரு டூ ஹண்ட்ரட் போட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டா என்ன அங்க பேண்ட்டை பாருங்க கொஞ்சம் எங்கள் வீட்டில் என் தங்கச்சி திட்டுவா அப்பா திட்டுவாங்க என் தம்பி என்ன என் தம்பியோட சட்டை தான் எடுத்து போட்டு பார்ப்பேன் அப்புறம் எனக்கு வெக்கமாயிரும் அப்புறம் கள்ளி போட்டு போயிருவேன் அதுதான் எல்லாருக்கும் பயம் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கு அதனால எல்லாம் பயப்படுறாங்க அதே இவங்க சொல்றாங்க சட்ட காசு கம்மின்னு அது காசு இருக்கோ இல்லையோ வேற எந்த காசுனாலும் எடுத்து வாங்கலாம் அது பிரச்சனை இல்லை என்னன்னா அவங்களுக்கு பயம் இப்ப பார்த்தா என்னென்ன மாத்தணுமா இவருடைய ட்ரெஸ்ல என்னென்ன மாத்தணும் அயன் பண்ற ஸ்டைல் மாத்த முதல்ல அயன் பண்ண மாட்டாங்க அப்படி அயன் பண்ணாலும் பேண்ட் கொஞ்சம் எந்திரிச்சு நிக்க சொல்லுங்களேன் எதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த கோடு தெரிய அயன் பண்ணது கிரீஸ் போறிகிறார் இப்படி அயன் பண்ணா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இது ஒரு ரெண்டு வாட்டி அயன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சின்ன விஷயம் தானே இதுக்கும் பொருளாதாரத்துக்கும் கொள்கைக்கும் எல்லாம் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட் கிரீஸ்க்கு பதிலா சைடு கிரீஸ் வச்சு பண்ணா நல்லா இருக்கும் அத பண்ணலாம் வேற அதே மாதிரி பாக்கெட்ல பர்ஸ் பேக் பேக் பாக்கெட்ல வச்சா நல்லா இருக்கும் ஃப்ரண்ட் பாக்கெட்ல வச்சா பாக்க ஆக்வார்டா இருக்கும் அப்படியே ஃப்ரண்ட்ல வச்சுக்குவீங்களா ஆமா அது அசிகமா இருக்கும்னு குடுத்துட்டேன் இப்போ என்னோட ஹேண்ட் பேக்ல வச்சிட்டு வந்திருக்காங்க இவ்வளவு நேரம் வரும்போது எல்லாம் இருந்தது இப்போ உள்ள வரும்போது தான் வேண்டாம் நீ என்ன ரொம்ப கலாய்ப்ப அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் பேக்ல வச்சிட்டு வந்திருக்காங்க அதுக்கு எப்பமே மாத்தலாம்ல நீங்க ஒரு யங்ஸ்டர் இல்ல எந்திரீங்க பிலோ 30 தான் ஆமாமா இல்ல एक्चुअली ரொம்ப நல்லா இருக்கீங்க ஒரு நல்ல போட்டோ ஜெனிங்க நீங்க டிவில பார்க்கல பாருங்க உங்களை இன்னும் ஸ்மார்ட்டா இருப்பீங்க ஓகே ஏன் நீங்க கொஞ்சம் மாடர்னா ஸ்டைலா Dress பண்ண கூடாது பண்ணலாம் சார் அதனால தான் சொன்னேன்ல கொஞ்சம் பயமா இருக்கு நான் போட்டேனா இப்ப யாரும் பார்த்தா ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கும் என்ன ட்ரெஸ் போட ஆசை ஆக்சுவலா என் தம்பி போடுற மாதிரி ட்ரெஸ் போடணும்னா அதான் என்ன மாதிரி ட்ரெஸ் ஜீன்ஸ் பேண்ட்டு அவன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அவன் போட்டுட்டு அவன் காலையில் மேக்கப் பண்ணிட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி இப்படி டக்கின் பண்ணிட்டு போவான் அப்போ அவனை பார்த்து நம்மளும் ஏன் போடல அப்படின்னு தோணும் இப்ப பைக் எல்லாம் ஓட்டிட்டு போகும்போது பார்த்தா செப்பலுக்கும் இதுக்கும் த்ரீ ஃபோர்த் பேண்ட் மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் எதாக இருந்தாலும் எங்கள் அப்பாவோட ஷர்ட்டு பேண்ட் அந்த மாதிரி எடுத்து போட்டு நான் வருவேன் எனக்கு ஏன் ஷர்ட் செலக்ட் பண்ண தெரியாது மேல்மே அவனோட Dress எடுக்கிறது அவனோட ஸ்டைல்ல எடுக்கணும் சார் என்னோட Dress எல்லாம் அவன் செலக்ட் பண்ணி தருவாங்க சூப்பரா இருக்கும் முக்காவாசி Dress அது என்ன ரேட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க Dress நல்லா இருந்ததுன்னா வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி நான் போட்டு போனனா எல்லாரும் சொல்வாங்க அந்த Dress நல்லா இருக்கு யார் செலக்ஷன் வாங்க அண்ணா சூப்பரா உங்க அண்ணா செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படி சொல்வாங்க ஆனா அவங்களுக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படி

நல்ல தரேன் உங்க फ्रेंड्सலாம் அப்படி தான் ட்ரெஸ் பண்றங்களா இல்ல சார் நல்லா பண்றாங்க அப்புறம் நீங்க பண்ண என்ன அவங்கள யார விதயசமா பார்க்கறங்களா இப்ப ஷர்ட்னா ஷர்ட் அந்த நல்லா இருக்கணும் பேன்ட் நல்லா இருக்கணும் அதுக்கேத்த ஒரு பைக் இருக்கணும் நம்மளும் கொஞ்சம் ரிச்சா இருக்கணும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் சார் அவங்களோட இது என்னன்னா एक्चुअली எனக்கு ஒரு ஏம் இருக்கு அந்த எம் நான் அචೀವ பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எனக்கு குடிச்ச மாதிரி Dress போடுவேன் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கு நம்ம ஏன் அந்த Dress போட்டுட்டேனா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இது வரும்ல நம்ம இப்போ பெட்டராக இருக்கும் இன்னும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும்ல பட் அப்படி திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம ஏம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்படி போடணும்னு இப் சப்போஸ் அவங்க ஏம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க எனக்கு வயசாயிடுச்சு ஸோ எனக்கு இப்போல்லாம் அந்த ட்ரெஸ் போட பிடிக்கல அப்படி சொல்லுவாங்க கரெக்ட் தான் சார் உங்கள் பெஸ்ட் கொஞ்சம் நாள் ஆகும் சார் மாற்றிக்கலாம் சார் ஓகே மாற்றே அவங்கள்ட்ட கொடுங்க உங்கள் கணவர் நீங்கள் விரும்பாத மாதிரி அல்லது ட்ரெண்டியாக இல்லாமல் ஏனோ தானோ ட்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் கூட வர்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு மற்றவங்க அவங்க ஹஸ்பண்ட் இல்லை வேற யாரோ அப்படி நினைச்சிருவாங்களோன்னு பதில் நீங்க தான் சொல்லணும் சொல்ல தெரியல எனக்கு ரொம்ப ஆழமான பாயிண்ட் இருக்கு ஏன்னா அவங்க குரூம்டா மாதிரி நீட்டா அப்படி போறப்ப சம்பந்தம் இல்லாம ரொம்ப சிம்பிளா சாதாரணமா அப்டேட்டடாவே இல்லாம ஒருத்தர் வர்றப்ப இவர் யாரு அப்படின்னு அவங்க அந்த மாதிரி எல்லாம் தோணுதுங்கிறாங்க இதுக்கு ஒரு பதில் இருக்கணும் நியாயமான உணவு சிம்பிளாவே இருக்கணும்னு பழகி போச்சு சின்ன வயசுல அது இல்ல சார் விஷயம் அது இல்ல விஷயம் அவங்களுக்கு இப்படி தோணுதுங்கிறாங்க அவங்களுக்கு தோணுன்னா மாத்திக்க முடியல நம்மளால மாத்திக்க முடியல இதே சிம்பிள் இப்டியே இருக்குனானே ஒரு ஆயமா பழங்கிப் போச்சு மனசுல பட்டு போச்சு அதனால நான் எதுவும் பார்க்கறது இல்ல எனக்கு ஒரு ட்ரஸ் எடுத்து மாட்டி போயிட்டே இருப்பங்கள ஓகே யோவ் எவ்ளோ எங்க அப்பா நல்லா Dress பண்றாரு விரரோடு உங்க அப்பா நல்லா ட்ரெஸ் பண்றாரு உங்கள் கணவரோடு நீங்கள் சேர்ந்து வெளியே செல்லும் போது எப்படி உணர்கிறீர்கள் அட்டங்க உங்க கணவரோட ட்ரெஸ் சரியில்லைன்னா அவரோட சேர்ந்து போறப்ப உங்களுக்கு என்ன தோணுது நம்ம மனசுல கொஞ்சம் গিলட்டியா ஃபீல் பண்ணுவோம் சார் ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா என்ன நம்ம நல்லா இருக்க அப்படின்னு தோணும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க அப்படியே தான் சார் ஓகே அதாவது உங்கள்ட்ட எத்தனை கொடுத்து பேசினாலும் பிரச்சனை முடிக்கிறதுல இருக்கீங்க பார்த்துக்கோ செஞ்சுக்குவோம் பட் அவங்க மைண்ட்ல வந்து கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு அவர் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா என்ன நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறோமே அப்படின்னு அவங்க நினைக்கிறேன்னு சொல்றாங்க சரியா சரி ஓகே எனக்கு பிடிக்காத வந்தாரை விட்டுட்டு போயிடணும்னு தோணும் சார் எனக்கு இவரை கூட்டிட்டு நான் சொல்ற மாதிரி வரலன்னா விட்டுட்டு போயிடணும்னு தோணும் அப்புறம் அவரை சரின்னு தனியா தனியா இல்லம்மா நீங்க அப்புறமா வாங்க நான் முன்னால போறேன் அப்படி அதுதான்மா நானும் அப்படிதான் சொன்னேன் அதான் நீங்க அப்புறமா வாங்க நம்ம சொல்ற மாதிரி அவர் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலனா அது ஒரு மாதிரி গিলட்டியா இருக்கும் இது மாதிரி தான் வரணும் என்னோட அப்படினு சொல்லுவேன் அக்செப்ட் பண்ணா ரொம்ப इरिटेटिंगா இருக்கும் इरिटेटिंग ஆமா ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் யூ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் அதான் முன்னால எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்களே ஓகே ஸ்ட்ரைட் क्वेश्चन ரொம்ப நீளமான எனக்கு பதில் வேணாம் இவங்களுக்கு கொடுங்க இங்க இருக்குதுல யாரோட Dressing sense சுத்த மோசம் அந்த லாஸ்ட்ல थर्ड ஆக வந்திருக்கல லெஃப்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து थर्ड அங்க வந்து பார்க்கவே முடியலங்களால ஆ அதுக்கு மேலே போக முடியல அவர் கண்டிப்பா Dress மாத்தி ஆகணும் Dressing ஆர் வாட் எவர்

லுக் கேன் பீப்புள் அண்ட் ஜட்ஜ் ஹவு தேர் லுக் நீங்கள் காஸ்ட்லி ஷர்ட் தான் போடணும் அதெல்லாம் இல்லை உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள் ப்ளேஸ் கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ டாக் ஷோ நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் டசன் கோ வித் இட் ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக ஒரு ஸ்மார்ட்டாக அந்த அந்த மாதிரி எங்களால் பார்க்க முடியல இல்லை ஓகே அவர் என்ன ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் என்ன டீசென்ட்டு ஸ்மார்ட்டுங்குறீங்களா அது என்னது டூ மெனி கலர்ஸ் ஃபிளாஷ் இன்னிஆன் கலர்ஸ் ஆரஞ்ச் க்ரீன் அதெல்லாம் டசன் லுக் குட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னால நான் போடுறேன் இப்போ அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் பிடிக்கல அப்படின்றத பத்தி நான் கவலைப்பட இல்லை ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சவங்க என்ன பார்த்தா போறோம் பிடிக்காதவங்க அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிதான் தான் என்னோட தாட் இருக்கு பட் ஆனா நீங்கள் தப்பா நினைக்க வேண்டாம் நான் அவங்கள பார்த்த வரைக்கும் அடுத்தவங்க என்ன சொல்றாங்க பற்றிலாம் நான் கவலைப்படல அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்படி நினைக்கிற ஆள் மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஸ்ட்ரைட்டா அந்த அங்கேருந்து தேர்ட் அந்த பையனுடைய டிரெஸ்ஸன்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னோட மூஞ்சி வாடி போச்சு எனக்கு அது எப்படி சொல்கிறதுனு தெரியல சார் ஒரு வேளை வந்து இதுக்கப்புறம் இந்த ஷர்ட் நான் போடுவேனான்னு தெரியல ஆனால் அதுக்காக நான் செக்டு ஷர்ட்டை விட்டு மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் குறை ஒன்றும் சொல்ல இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க அவ்வளோதான் சுவாரஸ்யமான இந்த விவாதத்தில் ஒரு பக்கம் ஆண்களும் மறுபக்கம் பெண்களும் ஏன் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் உடை விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த மறுக்கிறார்கள் இதுபோதும் எனக்கு இந்த மனநிலையை அவர்களுக்கு யார் கொடுத்தது தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆட்சி மசாலா நீ பை என்ஜிஎல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன் லேண்ட்ரி ஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பேக் மசாலா கால் கோ பை சன்லாண்ட் ரீஃபைன் ஆயில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் ஆண்களின் உடை என்பது அவ்வளோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட இல்லை அப்படிங்கிற பொதுவான கம்ப்ளைண்ட் பட் வை திஸ் இஸ் எஸ் அடுத்தது யாருடைய ட்ரெஸ் சென்ஸ் சட்டாக் கலர் ட்ரெஸ் என்ஸ் ஓகே நீங்க கொஞ்சம் நின்னு காட்டுங்க ஃபைன் இதான் இந்த ஜெனரேஷன் சி ரெ அந்த கலர் ஓகே அந்த கோல்டன் வாட்ச் இட்லாம் யார் ரிப் போடுற இந்த காலத்துல அது வேற சுத்தமா நல்லா இல்ல சார் உண்மையிலேயே ஆஹ் யா வேற யாருடைய ட்ரெஸ் சுத்தமா சொமா உங்கள்ட்ட குடுங்க எனக்கு அந்த செகண்ட் ரோல ஃபஸ்ட் இருக்கிறவரு அந்த எம்ப்ராய்டரி போட்டுருக்கறது என்னமோ ஆக்வேர்டா இருக்கு ரொம்ப பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி இருக்கு அவர் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவரும் ஷாபியா இருக்காரு இன்னும் ஒரு பட்டன் கொஞ்சம் போட்டுக்கலாம் தலை சரி பண்ணிக்கோங்க காலர் சரி சரி பண்ணிக்கோங்க இப்பவே இப்ப பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அது பழைய துணியாவே இருந்தாலும் சரி கலர் டல்லா இருந்தாலும் சரி அவளுக்கு சூட் கூட கேரி கேரி வே யூ செல்ஃப் அவுட் அது கொஞ்சம் டீசெண்டா இருக்கலாம் அது எல்லாருமே பண்ணலாம் எஸ் நீங்க சொல்லுங்க வேற என்ன பண்ணோம் எதுக்கு ரெண்டு பாக்கெட் தச்சிருக்கீங்க இல்ல நீங்க இல்ல அவர் பயத்துல இருக்கீங்க அவர் அவர் சோ நான் விருப்பப்பட்டு தச்ச ஷர்ட் சார் இது அதனால வந்து எனக்கு ரெண்டு பாக்கெட் வச்சா பிடிக்கும் சோ இது இதுக்கு மேல ஒரு க்ளோஸ் பண்ற இது இருந்தாலும் பிடிக்கும்ன்ற ஒரு ரெண்டு பாக்கெட் ஃபேஷன் இல்லமா இல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஷன் ஆ இருந்திருக்கலாம் இப்ப கண்டிப்பா இல்ல எனக்கு வயசு இருபது தான் சார் ஆகுது அதுதான் சொல்கிறேன் வயசு இருபது தான் ஆகுது நீங்கள் எதுக்கு அவ்வளோ பழைய காலத்து ஃபேஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்புறம் இன்னொன்றுங்க அது வந்து பழைய ஸ்டைல்லாம் இல்லைங்க இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைலை ஒரு போட்டுருக்கிற சட்டை அந்த ரெண்டு பாக்கெட் வச்சிருக்கிறது வந்து பழங்காலத்தில் பெருசாக வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு மூடியெலாம் போட்டு இப்போ இல்லை நீங்கள் கொஞ்சம் அந்த சின்ன பசங்களை பாருங்கள் ஒரு பதினாறு வயசுலேருந்து பதினெட்டு வயசு பசங்க இது மாதிரி சட்டை தான் போடுவாங்க இப்போ அந்த கையை மடிச்சுக்கிட்டு ரெண்டு பாக்கெட் வச்சுக்கிட்டு இல்லை நீங்கள் மால்ஸ்லலாம் மால்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா யூத் ட்ரெஸ்னே தனி செக்ஷன் இருக்குங்க அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் தான் இருக்கு யூத் ட்ரெஸ் அது உங்களுக்கு பச்சை பிரதர் ஆயிரம் வாழ்டு மின்சாரம் ஓகே உங்களை அறாத்து காப்பாத்திட்டாரு ஆனா இது வரைக்கும் நீங்க சொன்ன பொய்யெல்லாம் பொய்யுன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்தவர்களை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை உங்களுக்கு அறாத்து ஒரு வார்த்தை சொல்லி இது லேட்டஸ்ட் ட்ரெண்டுங்கன்னு சொன்னோன்னே சிங்க குட்டி என்னை காப்பாத்திட்டியாப்பா உனக்கு போவேல உனக்கு சிங்கிள் டி வாங்கி தரேங்கிற மாதிரி அப்படி சிரிச்சுங்க ஆமா பட் திஸ் இஸ் அ ட்ரெண்ட் நான் ஆக்சுவலி பட் அது சரியா அவர் போட்டுக்காரா இல்லையாங்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டது உட்பட்டதா ஆரம்பத்துல இந்த பச்சையை பத்தி ஒரு தப்பான கருத்து ஆரம்பிச்சோன்னே அவர் தான் மாட்டினார் வேற யாருமே இல்லை பாருங்க பச்சை சோ அவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க மேபி அவர் கொஞ்சம் சொன்ன மாதிரி இந்த பட்டன்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீசன்ட்டா போட்டு உட்காந்துருந்தாலும் மேபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இவரு ஷர்ட் மேல ஷர்ட் இருக்காரு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா இருக்குல்ல என்னோட என்னோட டேஸ்ட் படி அது நல்லா இல்ல மேபி சில பேருக்கு பிடிக்கலாம் ஆனா இதுக்கு அப்ரோபிரியேட்டா எனக்கு தெரியல அது அது நல்லா இல்ல இல்ல நீங்க சொல்ல வேண்டாம் இல்ல ஷோ இல்ல பப்ளிக் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஷர்ட் மேலே ஷர்ட் இப்போ அவசியம் இல்லை அந்த ஷர்ட் இல்லாம இருந்தா கூட இந்த வெறும் ஷர்ட்டே நல்லா இருக்கும் எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு அது பிளாக் கலர் மேட்சிங்காக இன்னொன்று மேலே போட்டுக்கிட்டா அது ரொம்ப புதுசாக இருக்குது வித்தியாசமாக இருக்குதுன்னு தெரியல அவங்க அவங்கனா நியாயமாக தான் சொல்றாங்க இந்த சர்ட்டே நான் வெளியில போட்டு போனால் இந்த ஊரில் இப்போ வந்து என்னடா இப்படி இருக்கான்னு வித்தியாசமா தான் பார்ப்பாங்க சரி இந்த ஷோ அதனால தான் தைரியமா போட்டு வந்தேன் பட் பேங்களூர்ல ஹைதராபாத்தில் நான் அதை கேஷுவலாக போட்டு போவேன் அங்கே இது ஒரு கேஷுவல் ட்ரெஸ் இங்கே வந்து அந்த ஃபேஷன் ஸ்டைலாம் உண்மையிலேயே ரொம்ப பின்தங்கி இருக்கிறதால ஒரு வேடிக்கையாக தான் பார்ப்பாங்க இதை ஆனால் இது சட்டை மேலே போடக்கூடிய சட்டை தான் இது இதை தனியாக போட முடியாது இதை இது அதுக்காகவே உருவாக்கப்பட்ட சட்டை இப்போ இன்றைக்கி ஏன் சட்டை மேலே கோட்டு போட்டிருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு ஸ்டைல் தான் ஒரு ஃபேஷன் இப்போ இந்த சட்டையை வந்து இதில் காலர் இருக்காது இது தான் காலர் ஆ ஓ இன்னொரு காலர் கிடையாது அதோட அதோடு அது சும்மா இது ஷோவுக்கு வரோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் இப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி பேசுகிற ஷோ சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வரலாமேன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் போட்டு வந்தேன் இது அத முன்னே சொன்ன மாதிரி பெங்களூர் ஹைதராபாத்ல நல்ல ஃபேஷன் அந்த டேஸ்ட் எல்லாருக்குமே தெரியுது சாதாரணமா இந்த பொருளாதாரம் பத்திலாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல சின்ன சின்ன வேலை செய்யற பையன் கூட நல்லாதான் டிரஸ் பண்ணும் நீங்க அப்டேட்டடா இல்லையா இல்ல அவங்க அப்டேட்டடா இல்லையான்னு எனக்கு தெரியல ச ஃபர்ஸ்ட் ஆல் அ தேர்ட் மன் ஃபர்ஸ்ட் ஆல் தேர்ட் அவர் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்லா வந்திருக்காரு அவர் பேண்ட் ஷர்ட் ஆனா அவர் அதே மாதிரி இன் பண்ணிட்டு ஒரு ஷூ போட்டு வந்திருந்தான்னா இல் பி பக்கா இந்த ஷோக்கு வந்த மாதிரி இருந்து இருக்கும் பட் அவரோட இந்த டிரஸ் இன் பண்ணிட்டு வந்தார் பண்ணிட்டு பெல்ட் கம்ஸ்டர் இஃப் ஓகே ஷூ போட்டிருந்தா நீட்டா இருந்திருக்கும் இந்த Dress ஏ நல்லா இருக்கு ஆனா இத ஒழுங்கா போட்டிருந்தா நல்லா இருக்கும் இந்த பண்ணிட்டா நீட்டா வந்தா நல்லா இருக்கும் ஓகே எஸ் இன்ன பண்ணினா நல்லா இருந்திருக்கலாம் ஷூ போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஒரு பேண்ட் லெந்த் கொஞ்சம் இன்னும் மிச்ச போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஓ பேண்ட் லெந்த் ரொம்ப மேல இருக்கு எஸ் அவுட் கொடுங்க அவுட் கொடுங்க இல்ல இப்ப நான் உட்கார்ந்திருக்கிறதுனால அப்படி இருக்கு எந்திரச்சிருந்தா கரெக்டா இருக்கும் இல்ல சார் நீங்க சரி சரி பண்ணிக்கிறீங்க லெந்த் இன்னும் கொஞ்சம் இருந்தா செப்பல் அதே மாதிரி ஓகே நெக்ஸ்ட் ஐ தக்கும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அதனால ஓனர் இப்போ என்னோட இது கரெக்டா இருக்கு மேடம் சொல்ற படி இருந்ததுனா انا எனக்கு இது कंफர்ட்டபிளா இருக்கு இந்த விரது கீழ வேண்டாம் கீழ பரளோம் இது போதும் நினைக்கிறேனா ஓகே கீழ பரளோம் செறுப்பு கீழே पडோம் கீழ எஸ்ட்மட்டோ அளுகாகம் அப்புறம் அது வாஷ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும் ஓகே சர் செகண்ட் ரோல फोर्थ ஒன் சார் அவரோட ஷர்ட் வந்து அப்டே ஷைனிங்கா இருக்குது அவர் சாரோட சட்டை ஷைனிங்கா அது வந்து சுத்த அவுட் ஆஃப் ஃபேஷன் சார் அவுட் ஆஃப் பேஷன் அது ஷைனிங்காலாம் யார்மே இப்படி போட்றது இல்ல எனக்கு அந்த சட்டையை பார்த்தா ஒரு பார்ட்டி வேர் ஷர்ட் மாதிரி தான் இருக்கு அது வந்து ரொம்ப ஓல்டு சார் முன்ன தான் இந்த மாதிரிலாம் போட்டுங்க இந்த ஷைனிங் எல்லாம் யாரும் பார்ட்டினா அது கலர்ஸ் வேற இப்போ இருக்க ட்ரெண்ட் எப்படின்னா டார்க் கலர்ஸ்ல ஷைனிங்காக வரும் ஒரு கிரீன் ஒரு மெரூன் ஒரு ரெட் அந்த மாதிரி ஷைனிங்காக வரும் இப்படி இல்லை ஒயிட்லாம் யாரும் போட்டு நான் பார்த்தது இல்லை வேற யாருடைய ட்ரெஸ் ரொம்ப மோசமா இருக்கு இங்கே இருக்கவங்கள அதே தான் அந்த பார்ட்டி வியர் ட்ரெஸ் அவர் அவர் பார்க்கல வந்து நம்ம பழைய படத்துல எல்லாம் வர மைனர் மாதிரி இருக்காரு சார் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவரோட மீசைக்கும் பொட்டுக்கும் மைனர் மாதிரி இருக்காரு சார் பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி இருக்காரு சார் பஞ்சாயத்து தலைவர் மைனர்னா சாதாரண விஷயமா இல்ல சார் அந்த அந்த ஒரு செயினும் ஒரு வேட்டியும் மட்டும் தான் சார் மிஸ்ஸிங் இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அவங்க சந்தோஷமா சிரிக்கறாங்க மைனர் மாதிரி இருக்காரு நம்ம மாப்ள கில்லி போங்க அப்படினு சொல்லிட்டு நான் இப்ப ஸ்ட்ரைட்டா வரேன் ரொம்பலாம் மழுப்பவேலாம் வேண்டாம் ரொம்ப சாதாரணமான ஒரு ஷோ ரொம்ப பெருசா எல்லாம் போட்டு உலட்டிக்கலாம் உலட்டிக்காதீங்க ஓகே சில நேரத்துல நீங்க ஹர்ட் ஆயிருக்கலாம் பட் எந்த இடத்துல அவங்கள அறியாமலே அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு பட்டுச்சோ அங்கெல்லாம் நான் கரெக்டாக பிடிச்சேன்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ இவர் சொன்னதில் பல விஷயங்கள் எனக்கும் பொருந்தும் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போட மாட்டேன் சொன்னால் இப்போ ஷார்ட்ஸ் போட மாட்டேன் எனக்கு ஷார்ட்ஸ் போட குச்சமாக தான் இருக்குது ஏன்னா மனசுக்குள்ள நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றையும் ஓடுது அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் ஏன் ஒரு எஃபர்ட் இல்லை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொஞ்சம் அழகாக இப்போ வெளிநாடுகள்லாம் பாருங்களேன் ஏன் நார்த் இந்தியாவில் எடுங்க பக்கத்துக்கு பெங்களூரில் போய் பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கார நம்ம மாதிரி இல்லை ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கிறவர் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை இவர் யாராவது சொன்னார்ல ஒரு 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 சின்ன பையன் கூட ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் அதுக்கு தான் வளர்ந்த பிறகு கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும் அந்த அந்த ட்ரெண்டை அப்டேட்டடா வச்சுக்கிறான் ஒரு க்ரூம்டாக இருக்கணும்னு பார்க்குறான் அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க எல்லாருமே இதற்காக ஏன் ஒரு பிரயத்தனம் எடுப்பதில்லை பெரும்பாலானவர்கள் அப்படி இருக்கும் இல்லையா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸை தாண்ட எல்லாருமே அப்படி இருக்காங்க பெரும்பாலானவர்கள் ஏன் அதற்கு பிரயத்தனம் எடுப்பதில்லை இல்லை நம்ம பார்த்து வளர்ந்த விதம் அந்த மாதிரி இப்போ ஃபாதர் பிரதர்ஸ் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாம் சிம்பிளாக இருந்தாங்க நீங்க அப்படியே இருந்தேன் அப்படியே இருந்து ஓகே பக்கத்துல எனக்கு இது போட்டு பழகிடுச்சு பழகிடுச்சு

இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்தில் வந்து நான் நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் ஆ நிறைய இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சமயத்தில் வந்து ஒரு மேரேஜ் அந்த மாதிரி இங்கே வெளியில் போகும்போது கொஞ்சம் ஷர்ட்லாம் போட்டு போனோம்னா அதை பற்றி விமர்சனம் வந்து சார் கல்யாணத்தை வந்து டீஷர்ட்டுகள்லாம் போட்டுட்டு வராங்க அப்படின்னு கூட விமர்சனம் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி ஃபார்முலா இருக்கணும்னு தான் விரும்புகிறேன் ஆனால் நான் இருபது வருஷத்தில் இப்போ நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன் பெரிதாக ஒரு எஃபர்ட் எடுத்துக்கல நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க முயற்சி பண்ணுறதில்ல அவ்வளோதான் அதான் ஏன் கேக்குற சார் சோம்பேரி வேற ஒண்ணு இல்ல சோம்பேரி தான சோம்பேரி தான இது விட நல்ல Dress போதுமா இதுவே போதும் அதோட ஏன் எடுக்கணும் இதுக்கு மேல என்னதே வேண்டியது அப்படிங்கற மாதிரி அப்படின ஒரு சரி பக்கத்துல அடுத்து நமக்கு ஏற்றார் போல் உடை அணிந்து கொள்ள வேண்டும் ஸ்டைலா க்ரூம்டா ஸ்பாக்கில நச்சின் மாதிரி நாலு பேர் கவனிக்கிற மாதிரி ஃபிட்டா ஏன் பண்ற பாதி பேர் வந்து எதுக்குடா சட்டையில் எவ்வளோ காசை போடணும் பேண்ட்டில் எவ்வளோ காசை போடணும் இருக்கிற சட்டையே போதும் அப்படின்னு பண்ணுறது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இல்லை நம்ம பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்ந்த ஃபேமிலி இப்போ அந்த பழமையை நம்ம மறக்கல அதனால் நாம் வந்து ஓரளவுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி இருக்க காமிச்சிக்கணும் பப்ளிக் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்மளுடைய இடத்துல என்ன தப்பு இருக்கு என்ன அதில் மற்றவர்களுடைய கண்கள் வந்து அப்படி இருக்கிறது இல்லை நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பாரா நேற்று காசு வந்துருச்சு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்கங்கிறதுனால ரொம்ப ஆகா ஓகேன்ற கிராமத்தில் வந்து அதை நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அதை நான் காமிக்கிறது விரும்புகிறதில்லை எப்பயும் போல சிம்பிளாக இருக்கிறதா விரும்புகிறேன்னா என் வசதி என் வெளியில் காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா ஏன் என்ன ரீசன் நான் கொஞ்சம் சோசியல் ஒர்க்கர்ஸு சரி நம்ம என்னோட பின்னாடி இருக்கிறவங்கெலாம் என்னை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க தான் அவங்க நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக எடுக்கிறத விட அவங்களுக்கு ஒரு பங்காக கொடுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாமே அப்படிங்கிற ஐடியாவில் ஓகே மேக்ஸிமம் வந்து நான் ரூபாய்க்கு துணி எடுத்தேன்னா கூட பிறந்தவங்களுக்கு கூட ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு தான் நான் எனக்கு துணி எடுப்பேன் அதுக்கு அதுக்கடுத்து ஓகே எங்கிட்ட ட்ரெஸ் பற்றி அவார்னஸ்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு புது ட்ரெண்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிற பற்றலாம் ஐடியாவே கிடையாது அதனால நான் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணல அப்படிக்கிறவங்க எவ்வளோ பேர் ஓகே இது இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஓகே அவ்வளோ கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆ இனி குழந்தைகள்லாம் வந்துவிட்டாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு இருப்போம் யாரையும் லைக் பண்ண வேண்டியதில்லை ஆ நம்ம மேரேஜ் ஆகிடுச்சி குழந்தைங்க ஆகிடுச்சி நம்ம இதுக்கு நம்ம இருப்போம் ஓகே அவங்கள்ட்ட கொடுங்க இது என்ன தவறு

அதுங்கன்னு சொல்லிட்டு ஆ வீட்டுக்கார் ஜெயிச்சா மட்டும் கை தட்டுவீங்க ஆனா ஒரு மனுஷன் குடும்பம் கூட்டி அமைதியா இருப்போம் நமக்கு என்னையா ட்ரெஸ்ஸு ஆனா ஒன்னும் கவனிச்சுக்கோங்க உங்களை அதாவது அவருக்கு ட்ரெஸ் சென்ஸே இல்லாதவராக இருந்தா உங்களை இந்த ட்ரெஸ் போடக்கூட அவர் விட்டுருக்க மாட்டார் ஜாக்கெட்டு சைடு வரைக்கும் பழப்பலாங்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் ஏன் தமிழ் ஆண்கள் குறிப்பாக முப்பத்தி ஐந்து வயதுக்கு வந்தவர்கள் அல்லது நாற்பது வயதுக்கு வந்தவர்கள் தங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பெரிய அளவுக்கு பிரயத்தனம் எடுக்கலை இன்னொரு பக்கம் பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களோ தங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களோ எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி பேசிட்டு இருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸோட மட்டும் தொடர்புடையது கிடையாது நிறைய பேருடைய மனம் இந்த சமூகம் பேசுகிற பேச்சுக்கள் அடுத்தவர்கள் பற்றிய எண்ணம் தாழ்வு மனப்பான்மையினை நிறைய மனவோட்டங்களோடும் தொடர்புடையதாக இருக்கிறது ஸ்டேட் இன் இது தர்ஸ் மசாலா நியா நானா பவர்ட் பை என்ஜிஎல் கால் டாக்ஸி கோ ப்ரொசெக்ட் பை சன் லேண்ட் டி பைன் சன்ஃப்ளவர் ஆல்

தங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றிக்க விரும்புலங்கிறதுக்கு அவங்க வச்சிருக்கிற காரணங்கள்னு பல டைமென்ஷன்ஸில் இந்த ஷோ போயிட்டுருக்கு இப்போ இரண்டு சிறப்பு விருந்தினர்களை நம்ம இங்கே கூப்பிட போகிறோம் ரெண்டு பேரும் இரண்டு வித்தியாசமான உலகத்தை சேர்ந்தவர்கள் அவர் அவருடைய வாழ்வியலோடு பொருத்தப்படுகிற ஒரு உடையோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க வி ரெஸ்பெக்ட் போத் த வேர்ல்ட் அண்ட் வி ரெஸ்பெக்ட் போத் த ஸ்டைல் ஒருவர் சமீபத்தில் வெளிவந்து தேசிய விருது பெற்ற பரதேசி படத்தில் தன்னுடைய காஸ்ட்யூம் டிசைனுக்காக தேசிய விருது பெற்ற பூர்ணிமா அவர்கள் லெட்ஸ் வெல்கம் வணக்கம் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி நில்லுங்க காஸ்ட்யூம் டிசைனா வெல்க்ரூம் ஸோ அதுக்கேற்ற ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க ப்ளீஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் இன்னொருவர் பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்துடைய சமூகவியல் துறை தலைவர் திரு வெங்கடாசலம் அவர்கள் லெட்ஸ் வெல்காம் வணக்கம் சார் நீங்களும் ஒரு நிமிஷம் இல்லைங்க அந்த துறை சார்ந்தவர் சமூகவியல் பேராசிரியர் அமைதியாக பெருசாக ட்ரெஸ் எல்லாம் பற்றிலாம் கன்சிடர் பண்ணாமல் ஏதோ பிடிச்சது அப்படின்னு அவருக்கு தோன்றது அவர் போடக்கூடிய இன்னொரு உலகத்தை சேர்ந்தவர் ப்ளீஸ் சார் தேங்க் யூ சார் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஸோ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நம்ம பேசுறதுக்குனால பெண்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இவங்க என்ன தான் விளக்கம்லாம் சொல்லலாம் எனக்கு வந்து வச்சு வெக்கமாக இருக்கு கூச்சமாக இருக்குது அல்லது வந்து எனக்கு இது சௌகரியமாக இருக்கிறது நான் அப்படி வளர்ந்துருக்கிறேன் அடுத்தவர்கள் ஏதாவது குறை சொல்லிவிடுவார்கள் வயசாகிடுச்சு அல்லது எனக்கு ஃபிட்டாக இல்லை இந்த விஷயம் எல்லாத்தையும் தாண்டி தமிழ் ஆண்கள் தங்களுடைய உடை விஷயத்தில் அதீதமான கவனம் செலுத்தணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க முன்வைக்கக்கூடிய நியாயமான காரணங்கள் எதை எதுக்கு பழகக்கூடிய பர்சன் ஃப்ரெண்ட் சர்க்கிளாலும் சரி ஏன்னா அவங்களோட ஆபீஸ் கொலீக்ஸ் நிறைய பேரை பாக்குறாங்க சோ அப்படி இருக்கும்போது அவங்கள தன்னை தானே ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில காமிச்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது தன்னை தானே அவங்களோட ஆட்டிடூட் அதுல தெரியும் சார் ஓகே அந்த ட்ரெஸ்ல அவங்களோட ஆட்டியூட் தெரியும் சோதர் அதனால மாறியா கண்டிப்பா சார் இப்ப வெளிய போறோம்னு பாத்தீங்கன்னா அவங்க டிரஸ்ஸிங் அப்பியரன்ஸை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணியா வரும் இப்படிதான்ட்டு நம்ம தமிழ் ஓவரால் அந்த மென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை கொஞ்சம் கம்மியா குடுக்கற மாதிரி இருக்கு கம்பேர் டு நார்த் பர்மா அது வெளியூருக்கு எங்க போனோம்னா யூ ஷோ தமிழ் அவங்க இப்படிதான் அந்த ஒரு ட்ரேட்மார்க் மார்க் நம்மளுக்கு உருவாயிருது சோ அத வந்து போக்குதுக்கு வீ வாட் டு கம் நம்மளுக்கும் எல்லாமே தெரியும் அவங்களும் சொல்றாங்க எனக்கு எல்லாம் தெரியும் அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணி நம்ம எல்லாத்துலயும் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ண கூடாது ஓகே நம்ம ஓவரால ஒரு இன்பீரியர் மாதிரி வெளியில இருந்து பாக்குறாங்க அத உடைக்கிறது உடைக்குது மட்டும் நம்ம மாறணும் எஸ் வேற எதற்காக இவங்க க்ரூம்டா டா இன்னும் கொஞ்சம் ஸ்டே அப்டேட்டடா மாறணும் நான் வந்து பெங்களூர் இப்போ அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்டு கிரே அப்டே டேட்டோட அப்டேட்டோட இருப்பாங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நாங்கள் போகும்போது பாத்தீங்கன்னா தனியாக தெரியும் ஓகே ஓகே வேற என்ன காரணத்துக்காக இவங்க கொஞ்சம் ஃபிட்டாக மாறணும் அப்டேட்டடாக இருக்கணும் ட்ரெஸ்ஸிங்கில் சார் அஸ் நார்த் இண்டியன் நான் சொல்கிறேன் சார் நான் பார்த்து பட்சத்தில் பார்க்குறேன் எல்லாருமே ரொம்ப டேலண்டடாக இருக்கிறாங்க ரொம்ப ஸ்கில்டாக இருக்கிறாங்க ரொம்ப ஈவன் தேர் இன்டெலிஜென்ட் பீப்புள்

பட் நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப இவங்களுக்குலாம் என்ன தெரியுங்கிற ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குவது போன்று உங்களுடைய உடை அமைந்திருக்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தட்ஸ் கரெக்ட் பட் திஸ் இஸ் மை லிமிட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு லைன் போட்டு நான் அந்த பார்டரில் நின்றுட்டு இருக்கேன் ஸோ அந்த பை நான் தாண்டலை ஸோ அது தாண்டதுக்கு நான் முயற்சி எடுக்கல திஸ் இஸ் மை லிமிட் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கேன் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன சார் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் எங்கேயோ போயிருவீங்க நீங்கள்

ஆனால் யார் கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு இப்போ இவர் என்ன கிண்டல் அடிப்பாரு அப்படின்னு நான் சொல்றேன் பட் எனக்கும் அந்த ஆசை இருக்கு அவருக்கும் அந்த ஆசை இருக்கு அவங்களுக்காக அவங்க பண்ண ஆரம்பிக்கணும் என் சொசைட்டிக்காக பண்ணுறதை விட என் ஃபேமிலிக்காக பண்றதை விட பிகாஸ் இப்போ லோக்கியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க வீட்டுக்கு வர பெண்களை லைக் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க வீட்டில் தான் காமிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அசோசியேட்டிங் தேர் ஒர்க் அண்ட் தேர் எல்லாமே ஒர்க் சம்பந்தப்பட்டதாவே யோசிச்சுட்டு இருக்காங்க அதை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு கஷுவலாக இருக்கிற வேண்டிய இடத்துல காஷுவலாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஆசை இருக்கு அப்படிங்கிறப்ப வாட் ஸ்டாப்பிங் யூ பெண்களும் அதான் விரும்புகிறோம் நீங்களும் அதான் ஆசைப்படுறீங்க ஸோ வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ பீப்புள் அதை மாற்றி அப்படின்னா குளோபலி தமிழ்லேருந்து ஸ்டீரியோடைப் பண்ணது அவங்க செக் தான் போடுவாங்க ஸ்ட்ரைப் தான் போடுவாங்க தமிழ்நாட்டில் யூர் பிங் ஸ்டீரியோ டைப் அப்போ குளோபலி பார்க்குறப்ப வை டூ யூ வாட் இட்ஸ் இவங்க சொன்ன மாதிரி எவ்ரிபடி டேலண்டட் குளோபலி எல்லா இடத்துலையுமே இருக்கும் டோன்ட் யூ கெட் அ ரெகனிஷன் வை டோன்ட் யூ டூ இட் அழகா இருக்கிறதுல என்ன தப்பு இல்ல இது என்ன வெளில காமிக்குது அப்படின்னா ரைட் ஃப்ரம் இவங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து இவங்க பண்ற வேலையில இருந்து படிக்கிற எஜுகேஷன்ல இருந்து அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க தேர் டெல்லிங் தேர் அப்டேட்டட் ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிறது வந்து இன்னும் பேசிக்கா அந்த திங்ஸ் இன்னும் மாறல ஸ்டில் நேரம் மைண்டட் நான் இப்படி ரிஸ்பனா தான் என்ன மதிப்பாங்க யாரு சொன்னாங்க இப்படி ரிஸ் பண்ணாதான் மதிப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் அந்த ஒர்க் கூடயே அத கனெக்ட் பண்ணிக்கிறாங்க பிரஸ்ஸ ஒர்க்கோட கனெக்ட் பண்ணலாம் எஸ் ஓகே அவங்களுக்கு கூட அந்த பண்றேன் எஸ் ஈவன் தோ தர் ஆர் மெனி ரீசன்ஸ் இவங்க சொன்னாலும் எதற்காக இவங்க மாறணும் இதையும் தாண்டி தமிழ் ஆண்கள் ஏன் ரொம்ப குரூம்டா ட்ரெஸ்ஸிங்கில் மாறணும் அவங்க சொன்ன மாதிரி யூஸ்வலாக தமிழ் பையனுங்கனாவே வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு தனியாக ஒதுக்கப்படுறாங்க இப்பெல்லாம் நான் என்னோட காலேஜ்லலாம் பார்த்தா இந்திய தமிழியன்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே தரதில்லை ஏன்னா அவங்களோட ஸ்கின் டோனை வந்து நீங்கள் முக்கியமாக சொல்ல முடியாது நிறைய கருப்பாக இருக்கிறவங்களும் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க பட் காலேஜஸில் தமிழ் பசங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொன்னீங்களா அது என்ன இஷ்யூ அது கண்டிப்பா நடக்குது நான் அவங்க என்னன்னா படிக்கிறேன் அதுல மோஸ்ட்லி என்னன்னா சிக்ஸ்டி 70 to டு எயிட்டி பெர்சென்டேஜ் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தமிழியன்ஸ் இருக்காங்க லைக் என்ன சொல்றது பெரிய போஸ்ட்ல இருக்கிறது அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க தமிழியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை இப்போ ஒரு சாரி இப்போ தமிழ் பொண்ணா இருந்துட்டே நானே இப்போ தமிழ் தான் ஆனா வந்து நான் பாக்குறதுக்கு வந்து நார்த் இந்தியனா இருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்ப நான் நல்லா ட்ரெஸ் பண்றேன்றதுக்காக தான் எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் தந்திருக்காங்க ஐ எம் இன் அ குட் பொசிஷன் இன் மை காலேஜ் அண்ட் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் தி திங்க் தட் ஐம் நார்த் இந்தியன் ஆனா இதுவே நான் தமிழ் கிட்ட ஒரு தமிழா அப்படின்றாங்க அதை வந்து மாத்தணும் இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஒட்டுகிற ஆனா நம்ம நேரடியாக கவனித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க கல்லூரிகளுக்குள் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இருந்தும் கூட கொஞ்சம் அப்டேட்டட் ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கில் இல்லாததுனால நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்னு விஷயத்த வச்சுருக்க அவங்க அதை அவங்க சொல்லியிருக்காங்க அது அந்த சபையை பதிவு பண்ணுது அப்படி மறுக்கப்படுறது தவறுங்கிறது வேற விஷயம் ஆனால் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கிற செய்தியையும் பதிவு செய்யும் அதான் ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ நீங்களுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கீங்க சிம்பிளாக என்னென்னா இப்போ இன்றைக்கி இங்கே இருக்கவங்களை கேட்டால் நீங்கள் போட்டுருக்க ட்ரெஸ் காம்பினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பட்டு பட்டுன்னு எல்லாரும் டார்கெட் பண்ணிடுவாங்க இங்கே இருக்க இல்லை சார் ப்ளூ கலரு ப்ரௌன் கலரு அப்படின்றாங்க இப்போ நீங்க இப்படி எதுவும் இந்த பெருசாலாம் காமினேஷன்லாம் பத்தி கவலைப்படாம ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க ஆடை ப்ரொஃபசர் நீங்கள் மே பின் பண்ணிக்கலாம் ஒரு சூட் மாதிரி எதாவது போட்டுக்கலாம் இவருடைய அழகுக்கு அதாவது செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் வாழ்க்கை கொண்டாட்டம் என்ற அந்த அடிப்படையில் சமூகம் பார்த்ததா என்றால் இல்லை அநேகமான ஆண்டுகள் இவர்களை உலகம் என்பது அனுபவிப்புகள்ல இந்த உலகத்தை தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்கு அதனால இந்த உலகத்தினுடைய பொருட்டு வாழ்க்கை இதெல்லாம் பொச்சமானது இதுக்கு நமக்கு இதெல்லாம் தடை கற்களாக இருக்கக்கூடியது என்றதெல்லாம் பேசப்பட்டது புரோக உலக வாழ்க்கையை பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை ரெண்டாவது குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம் குடும்பம் எப்பயுமே ஆழமான இந்த பாரம்பரியம் ஆண்கள் மையப்படுத்தி இருந்ததன் காரணத்தினால் பொறுப்புகள் எல்லாமே ஆண்கள் பக்கம்தான் இருந்தது அந்த பொறுப்புகளுக்காகவே தன்னை ஒரு தியாகி பொறுப்பானவன் என்ற அறிவிலை காட்டுக்கொள்வதற்காக இது எல்லோரையும் தியாகம் பண்ண வேண்டிய அவசியத்தில் அதனால் உடை உடை இல்லை உணவில் கூட அவர்களுக்கு அவ்வளோ பொறுப்பாக இருந்ததாக இருப்பதில்லை இது ஒரு நிலையில் இருந்தாலும் கூட நம்முடைய சுதந்திர போராட்டங்கள் இந்த துணி ஆடைகளை பற்றிய ஒரு விமர்சனம் எடுத்தது அந்நிய ஆடை அந்நிய அலங்காரம் எல்லாம் நமக்கு ஒத்து வராது இவை நம்மை அடிமைப்படுத்தக்கூடியது அல்லது வந்து அந்நிய நோய் கலாச்சாரத்துக்கு நம்ம இட்டு செல்லக்கூடியது அப்படின்னு ஆண்டாண்டு காலமாக ஆண்களின் மனத மனதை ஒடுக்கி அடக்கி ஒரு அடிமைக்குட்பட்ட ஒரு சமூகமாக தான் இன்று ஆண்களுடைய குறிப்பு ஆண்களுடைய மனம் இருந்தது அதிலிருந்து இன்று வரைக்கும் அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள் இல்லை ஆனால் அதுக்கான முயற்சி இருக்கிறது எனக்கு எல்லா மாணவர்களோ அல்லது இளைஞர்களோ இப்படி ட்ரெஸ் சென்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி இல்லைனாக்கா இன்றைக்கு இருக்கிற கடைகள் பாதிக்கு மேலே நவீனாக இருக்க ஆடைகளை விற்பனை செய்யக்கூடிய இடமாக தான் இருக்கிறது ரெண்டாவது இன்னொன்று நம்முடைய அடிமைப்பட்டு சமூகம் இங்கிருந்ததை காரணத்தினால் இவருக்கு அந்த ஃபேஷன் டெக்னாலஜி ட்ரெண்ட் இங்கிற கல்வியே கொடுக்கவில்லை வெளிநாடுகளில் ஆண்டாண்டு காலம் ஒவ்வொரு ஆண்டும் ஃபேஷன் டெக்னாலஜி சம்மந்தமான மாநாடுகள் செமினார் கான்ஃபரன்ஸ் அது சார்ந்த அழகிய குறியீடுகள் அதற்கான வெளியீடுகள் அதற்கான மேகசைன்ஸ் அதற்கான கல்விகள் எல்லாமே தரப்படுகிறது அதிகப்படியான துருவி போடுவது அலங்காரமாக காட்டிக்கொள்வது ஒரு வகை நோய் என்ற அளவிற்கு மேற்கத்திய கலாச்சாரம் சென்றிருக்கிறது நாம் இன்றைய கலாச்சாரம் இப்போது தான் அடியெடுத்து வைக்கிறோம் திஸ் இஸ் அ வெரி மைனர் ஏஜ் டுவோர்ஸ் தி ஃபேஷன் டெக்னாலஜி அதனால் இவர் பாவப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்று நாம் விட முடியாது இவர் மனம் ஒரு சித்தாந்தத்தை ஆக்குவிப்பை அது சித்தாந்த ரீதியான அடிவுபட்டு இருக்கிற காரணத்தினால் இன்னும் அவர்களை அதில் இருந்து வெளியிட முடியவில்லை விறுவிறுப்பாக உடை சார்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய உளவியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிற இந்த விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை ஸ்டேட்டின் வித் இது ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை என்டிஎல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஸ்டேட்டி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்க வெற்றி மசாலா நியானனா ஃபார்வர்ட் பை என்டிஎல் கால் டாக்ஸி கோ ப்ரசன்டட் பை சன்லண்ட் ரஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் புனிமா ஹவ் டு யூ சீ தஸ் ஸ்டாண்டர்ட் நிறைய பேர் நீங்கள் கேள்வி கேட்டிட்டு இருந்தீங்க ஏன் நீங்கள் இதுக்கு மேல பண்ண இவங்க சொன்னாங்க மாறலாம் நிறைய பேர் வந்து எங்களால் மாற முடியாது இப்படி இந்த ஏஜுக்கு இதுக்கு என்ன கல்யாணம் தான் கொடுக்கணும் பட் ஐ ஃபீல் இது வந்து இட்ஸ் ஃபார் டீப் ரூட்டட் சம்திங் கால் மைண்ட் கண்டிஷனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டன்ட்டாக யாராலையும் ரிப்ளை பண்ண முடியல அவர் சொன்னார் உங்கள் ட்ரெஸ் ஏன் அழகா இருக்குன்னு கேட்டிங்கன்னா யாராலையும் கரெக்டாக பதில் சொல்ல முடியல இது வந்து இந்த கலர்ல இருக்கு இந்த ஃபிட் நோபடி ஈவன் டாக்ஸ் அபவுட் இட் அது ஏன்னா இட்ஸ் பிகாஸ் தேர் ப்ராட் அப் லைக் தட் நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு ஷார்ட்ஸ் ஒரு பேண்ட் எடுத்து கொடுத்துட்றாங்க பொண்ணுங்களுக்குன்னா அலங்காரம் பண்ணுறாங்க ஒரு தீபாவளி ஒரு பொங்கல்னா பாவடை சட்டை போடுறாங்க எத்தனை வீட்டில் வந்து பையனுங்களுக்கு போய் பைஜாமா கொடுத்தா வேஷ்டி சட்டை எடுத்து கொடுக்குறாங்க சின்ன வயசுலருந்து எங்கள் வீட்லேயும் சின்ன ஆம்பளை பையன் இருக்கான் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பூ வைக்கிறோம் நகை போடுறோம் அந்த ப்ரெஃபரன்ஸ் இஸ் மோ வித் கேர்ள்ஸ் ஸோ சின்ன வயசுலேருந்து மைண்டில் கண்டிஷன் ஆயிடுது கல்யாணத்துக்கு கூட ட்ரெஸ் எடுக்க போனால் கேர்ள்ஸ்க்கு வந்து சாரீஸ் ஒரு வாரமாக சுத்துறாங்க காஞ்சிபுரம் இருபது கடை ஏறி இறங்குறாங்க பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அரை நாள் போகிறோம் அவங்களுக்கு ஸோ இட்ஸ் அ கண்டிஷனிங் மைண்ட் இஸ் கண்டிஷன் லைக் தட் பட் நவு டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் பிகாஸ் பேக்கேஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் வெல் டுடே யூ ஆர் ஆன் த மேப் எஸ்பெஷலி சவுத் இந்தியா இவங்க சொன்னாங்க கேர்ள்ஸுக்கு தான் நம்ம வந்து நிறைய ட்ரெஸ்லாம் சாய்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ஆண்களுக்கு மட்டுமே இல்லை மொத்த தமிழர்களுக்கே வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ணால் வீக்காக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது ஆனால் இங்கே போட்டு இருந்துக்கிறது மேக்ஸிமம் வந்து எல்லாமே சேரீ சூரிதார் ஜீன்ஸ் கூட ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல அந்த சுரிதார்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அந்த கழுத்தில் இருக்கிற கட்டு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒழிய ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலாக லேட்டஸ்ட் ஃபேஷனாக எதுவும் இல்லை அவங்க சேரீ சுரிதார் மட்டும் போட்டு பழக்கப்பட்டு இருந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னையில் பண்ண மாட்டாங்க நான் நிறைய பேங்களூர் ஹைதராபாதில் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனவனே ஜீன்ஸ் போட்டு பார்க்கணுன்னு நம்மளால் ஆசைப்படுவான் அதுக்கு ஃபஸ்ட்டு இவன் ஜீன்ஸை போட்டு விட்ருவான்னு நினைக்கிறேன் நான் அவங்களுக்கு இருக்கிற ஜீன்ஸை வாங்காமல் அது நல்லா தெரியும் அந்த பெங்களூர் பொண்ணு வேற ஏன் இந்த ஜீன்ஸ் வந்து ஆம்பளை ஜீன்ஸ் மாதிரியே இருக்குன்னு பார்ப்பேன் இல்லை உண்மையாக அவன் ஜீன்ஸ் தான் கொடுத்தானா இல்லை இவங்க போயிட்டு ஒரு அந்த நிறைய கட்டிங்லாம் அதெல்லாம் பார்க்காம சிம்பிளாக ஒரு ஜீன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் அதே மாதிரி டீஷர்ட்டும் அந்த ஆம்பளைங்க போகிற டீ ஷர்ட் மாதிரியே ஒரு காலர் வச்ச டீஷர்ட்டை போட்டு அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணுறான் அந்த ஃபேஷன் தெரியாமல் அப்புறம் சுரிதார்லேயே வந்து தன்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி தான் போட முடியும் அது ஒரு பொண்ணுக்கும் வேறு வேறு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லைங்களா இந்த நம்மூர் கடையிலலாம் என்ன பிரச்சனைனா அந்த ஃப்ரீ சைஸ் சுரிதார்ன்னு ஒன்று தொங்க விட்டுறாங்க அதோட டாப்ஸை பார்த்தா நைட்டியாக சுரிதாரானே நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறத ஒரு என்ன ஃப்ரீ சைஸ்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க இதெல்லாம் தான் நான் அவங்களோட அபத்தம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸிங் சின்ஸ் அப்படின்னு என் ஃபஸ்ட்டு சொன்னன்னா இவங்க சொன்ன மாதிரி இது இந்த வாழ்க்கையை ஒரு செலிப்ரேஷனாக பார்க்குறது ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது அதை பற்றிலாம் ஏதோ ஒரு பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலேலாம் ஏதோ பிரிக்கிறாங்க எனக்கு ரொம்ப தெரியுமா இருந்துச்சு இந்த வயசுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும் இந்த வயசுக்கு மேலே இந்த ட்ரெஸ் தான் போடணும் யாரும் டிஃபைன் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு இப்போ மதிக்க மாட்டாங்க நம்மளை அப்படின்னா பில் கிளின்டன் வந்து அவரோட ஜாலியாக ஹாலிடேயில் அவர் தான் உயர்ந்த பதவி இல்லை அமெரிக்கா அதிபர் அவர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு பனியன் போட்டு தான் தெரிஞ்சிட்ருக்காரு அதுக்காக யாரும் மதிக்காமல் இருக்காங்க அவரை ஸோ வயசு சம்மந்தப்பட்டது உடை இல்லை அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஆனால் ஆஃபீஸ் போனால் ஃபார்மல் ட்ரெஸ் ஓகே ஒரு டூர் போனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜீன்ஸு இல்லை பீச்சுக்கு போனால் ஒரு ஷார்ட்ஸு நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உடைய தேர்வு செய்யணுமே ஒழிய வயது சார்ந்து கிடையாது சசி தரூர் ஒரு அரசியல்வாதி தான் அவர் அவரும் நம்ம சவுத் இந்தியா மலையாளி தான் அவர் அட்டையரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார் அவருக்கு எவ்வளோ வயசாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஒய்ஃபையும் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு குழந்தெலாம் இருக்குது இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு சசி தரூர் இப்போ கல்யாணம் பண்ண ஒய்ஃப் அவங்களும் அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க வயசு சார்ந்து நிச்சயமாக ட்ரெஸ் கிடையாது இப்போ சோசியல் லைஃப்பில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கான்சியஸாக சூஸ் பண்ணி ட்ரெஸ் பண்ணுறதுனால என்ன மாற்றம் நடக்கும் அல்லது என்ன நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை சோஷியல் லைஃபே இல்லைன்னு சொல்கிறேன் நான் சோஷியல் லைஃப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சோஷியல் லைஃப்னா ஆஃபீஸ் போகிறாங்க வீடுக்கு வராங்க இன்னும் போனால் சினிமாவுக்கு போகிறாங்க பீச்சுக்கு போகிறாங்க அப்படி இல்லாமல் ஒரு நாலு ஃபேமிலி கெட் டெகரோ இல்லை ஆஃபீஸில் ஒரு கெட் டெதரோ அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் கிடைக்கும் நான் கேட்குறேன்னா இந்த இந்த புதிய நவீனமான அப்டேட்டட் உடைகளை ஒரு தமிழ் ஏன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால என்ன சேஞ்சு போகுது இல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் அது முக்கியத்துவம்னு உயிரை விட்டு கொடுக்க வேணாம் மாற்றம் வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா இப்படி மாறாம நீங்க ஏன் மாற்றம் வேணும் அப்படின்னீங்கன்னா உலகத்து கூட நம்ம போயிட்டு இருக்கிறோம் அவுட் ஆகிடக்கூடாது மாற்றம் வர வர அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேஷனாக நம்ம மாறினாதான் அவங்க சொன்ன மாதிரி யாரும் நம்மளை ஒதுக்க மாட்டாங்க நம்மளும் ஒரு பொது நீரோட்டத்தில் இருப்போம் ஒரு ஸ்டைலுன்றது நாகரிகம் பொது நீரோட்டத்தில் இருப்பதற்கு அது அவசியமாகிறது அப்புறம் இந்த சஃபாரி இவரு கூட மாத்திக்கவே சஃபாரி போட்டுட்டு எப்போதுமே நான் சஃபாரி தான் போடுவேன் அது நிறைய பேர் அப்படி இருக்காங்க தான் ஆமாம் இருக்காங்க அது ஒரு அவங்களுக்கு ஒரு அடையாள மாதிரி கூட மாறி ஆமாம் அப்படி தொடர்ந்து சஃபாரி போடுறவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் அதை கொஞ்சம் பின்னால இருந்து வரேன் இந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ஆண்கள் தான் கொஞ்சம் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க பெண்களை விட அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஷோ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவார் வேற எந்த ஐடென்டிட்டியும் கேர்ள்ஸ் கிரியேட் பண்ணல ஸோ அதோட தொடர்ச்சியாக ஒரு இவங்கெல்லாம் வந்து தனக்கான ஒரு ஐடென்டிட்டி சஃபாரி போட்டாலே நம்மன்னு தெரியணும் அது ஒரு ஐடென்டிட்டி இல்லையா சார் அதான் அவர் சொல்றாரு இல்லாட்டி யாருக்கு தெரியாது அப்படிங்கிற திருவிழால காணா போயிருங்கிற மாதிரி பட் ஒரு லெவல்ல உடை கொள்கையோடும் உடையை அடையாளத்தோடும் தொடர்படுத்துகிற மனநிலை ஆண்களுக்கு இருந்திருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு இமேஜ் மாதிரியே கிரியேட் பண்ணும் ஜஸ்வந்த் சிங்கும் அப்படிதான் அவர் வேற வச்சு தான் போடுவார் ஆமா அந்த இந்த திக் மெட்டீரியல்ல டார்க் ஷேட்ஸ்ல பிளாப் வச்சு அந்த ஷர்ட் டூ பார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் உலக அளவுல பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா ஒரு மாதிரி கலர் கலரா பூ போட்ட சட்டை எல்லாம் போட்டு வருவாரு இவங்க சொன்ன மாதிரி அதை வச்சு ஒரு மரியாதையெல்லாம் குறையாது அவருக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் உடை நிச்சயமாக ஒருத்தனோட கெட்ட வந்தோம் அவனோட கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் சொல்கிறதுலாம் தப்பு ஓகே ஐ லைக் டு கால் மிஸ்டர் மோகன் நாவ் ஆக்சுவலாக இந்த ஷோ பண்ணணும்னு நினைக்கிறதே வாங்க மோகன் ஈஸ் அ டாக்டர் ரிசர்ச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கவர் இருக்கவர் சென்னைக்காரர் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் அடிக்கடி நம்ம ஷோவில் அவர் பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஷோலையும் சரி இந்த ஷோவுக்கு மட்டும் இல்லை எந்த ஷோலையும் சரி இல்லை சும்மா நாங்களாம் வெளியில் மீட் பண்ணலாம் பேசிட்டு இருக்கப்போ சரி ஃப்ளோருக்கு வரப்போ சரி எப்போதுமே தான் இருப்பார் ட்ரெஸ் மேலே ஒன்றும் பெருசாக அவர் கவனம் செலுத்தினதாக எனக்கு ஞாபகமே இல்லை நீங்கள் இதே ஊரில் பிறந்து வளர்ந்தவர் நிறைய அப்டேட்டடான விஷயங்கள் தெரிஞ்சவர் மெடிக்கல் மெடிசின் படித்தவர் நிறைய பேரை பார்ப்பதற்கான வாய்ப்பு பெற்றவர் சோஷியல் லைஃப்பில் இருக்கவர் ஏன் ட்ரெஸ்ஸுக்கு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்லை உங்களுக்கு ரெண்டு சாய்ஸஸ் எல்லாம் கிடையாது எதர் யூஆர் பியோர் அவுட் அண்ட் அவுட் இன்டெலக்சுவல் வித் நோ சோஷியல் லைஃப் ஆர் ஆர்எல்ஸ் யூஆர் அ சோஷியல் மேன் வித் நோ இன்டலெக்சுவலிட்டி சும்மா பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு மைண்ட் இருக்கலாமே தவிர ஒரு பியோர் இன்டலெக்சுவல் இது வரைக்கும் ஹிஸ்டரியில் என்றைக்குமே சாத்தியப்பட்டதில்லை ஆல் ஃபிலாசர்ஸ் ரெண்டு வகையில் சொல்லலாம் ஒன்று வந்து ஒரு சோஷியல் பீயிங்காக இருக்கிறவங்க ஃபிலாசஃபர் ஆனதில்ல அல்லது ஃபிலாசபராக ஆனவங்களோட சோஷியல் பீயிங் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து போகும் நம்ம வந்து ஒரு சோஷியல் பீயிங் கிடையாது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு முயற்சி முயற்சி செய்ததில்லை போட்ட ட்ரெஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு முயற்சி முயற்சி இல்லை இங்கே ஒருத்தர் சொன்னார் சம் கான்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் சொன்னார் மேபி அவர் டெலிபரேட்டாக கான்ட்ரா ட்ரெஸ் போட்டிருக்கலாம் பட் எனக்கு தெரியும் எனக்கு வந்து கான்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் எனக்கு எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்லாமலே எந்த ஷர்ட்டு எந்த பேண்ட் எனக்கு பீரோ திறந்தால் மேலே எனக்கு எந்த ஷர்ட்டு தெரியுது எந்த பேண்ட்டு தெரியுதோ அதுதான் எடுத்து மாட்டிட்டு போவேன் ஆனால் வேறு ஒரு டைமென்ஷனில் இது பொதுவான மனிதர்கள் நிறைய பேருக்கும் பொருந்தது எஸ்பெஷலி தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆண்கள் வந்து அவங்க நம்ம பார்க்கும்போது ஒரு தனி மனிதர்களை பார்த்துட்டு இருக்கோமே தவிர பட் தேர் நாட் தனி ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது அவங்க தோள்களில் ஒரு ஹியூஜ் கம்யூனிட்டி ஒரு ஃபேமிலி நின்றுட்டுருக்கு அந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற அந்த ரேஸில் அந்த ப்ரீ ஆக்குபேஷனில் அவங்களால வந்து தன்னை பற்றி யோசிக்க முடியல உடை சார்ந்த விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அவையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் இதாச்சி ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை என்டிஎல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஸ்டேட்யூ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டுச்சி மசாலா அணியா பவர்ட் பை கால் கோ என்ட் பை சன்ல சன்ஃபிளவர் ஆயில் ஆண்களை பொறுத்தவரையில் உடை என்பது ஒரு கட்டத்தில் அடையாளமாகவும் தன்னுடைய ஐடியாலஜி கொள்கை சார்ந்த விஷயமாகவும் கூட மாறிவிடுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறார் ஓரளவுக்கு அது உண்மை என்பது போலத்தான் பலருடைய கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது கட்டாயமாக என்னுடைய அந்த பிளைன்ஷர்ட்டை நான் தாண்டி போக மாட்டேன் எனக்கென்று ஒரு கோடு வைத்திருக்கு என்று சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய உடை சார்ந்து தனக்கென்று ஒரு அடையாளத்தை நிறுவ முயற்சிக்கிறார் என்றும் யோசிக்க முடிகிறது தொடர்ந்து பேசலாம் அண்ட் சைக்கலாஜிக்கலான பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளோட மோஸ்ட்லி ஃபைவ் டு டென் இயர்ஸுக்குள்ளே தன்னுடைய பாடி ஒர்த்னு ஒன்று தெரிய ஆரம்பிக்கும் தன்னோட அட்ராக்ஷ் அட்ராக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன கிராஜுவலாக தான் வந்து சென்டர் ஆஃப் எங்கே போனாலும் ஒரு ஒரு ஆண்கள் சர்க்கிளில் ஈவன் மிக்சட் சர்க்கிள்ஸில் கூட ஒரு சென்ட்ரு ஆஃப் அட்டென்ஷனாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெண் உணர ஆரம்பித்ததுலேருந்து தன்னோட உடை தான் வந்து தன்னோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட்ல நான் ஸ்டாப்பாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தேர் மைண்ட் அண்ட் அண்ட் ஈவன் வித் மாடர்ன் டைம்ஸ்ல இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தர் சேலரி இஸ் டிவோட்டட் டு தர் பர்சனல் கேர் அண்ட் ஹைஜீன் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கே செலவு பண்ணுறாங்க ஆனா ஆண்களுக்கு இது இல்லை சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து கலர கலரா தான் ட்ரெஸ் போட்டு விடுறாங்க ஆனா அவங்க அவங்களோட அடலசன்ஸ்லேயோ அல்லது லேட் டீனேஜஸ் இயர்ஸில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தன்னை கலர்ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு முயற்சி செய்யும்போது பெரும்பாலும் தோல்வி தான் சந்திக்கிறாங்க ஓகே நம்ம வந்து கலரை எந்த எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் அது வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவாக தான் பதியும் அது வந்து ஒரு அது வந்து நம்மளோட அட்ராக்ஷன் பொட்டன்ஷியல் எந்த வகையிலையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி மை ஒர்த் தன்னோட ஒர்த் அப்படின்னு தன்னோட செல்ஃப் ஒர்த் வந்து பாடியிலேருந்து டெரைவ் ஆகாமல் தன்னோட இன்கம்லேருந்து தன்னோட சுற்றி இருக்கிற பீப்புளை மேனேஜ் பண்ணக்கூடிய திறன்லேருந்து ஸோ இட் வைடன்ஸ் இன் டு சம் அதர் சர்க்கிள் அண்ட் இது எல்லாத்தையும் மீறி ஒரு டீப்பரான ஒரு ஆனிமல் இன்ஸ்டிங்க் ஒன்று இருக்குது மேன் டு மேன் ஒரு ரைவல்ரி இருக்குது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது ஒரு மேல் மேல் அக்ரஷன் டெண்டன்சி ஒன்று இருக்குது அது என்ன செய்யும்னா ஒரு பளிச்சுன்னு இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு தன்மை எல்லா மேல்ஸுக்கும் உண்டு மேல் டாக்ஸ் கது இருக்குது மேல் கேட்டல் கது இருக்குது அண்ட் ஹியூமன் பீங்ஸ்குள்ளே அது வந்து வெளிப்படாதே தவிர ரொம்ப சுலபமாக சைக்கலாஜிக்கல் சென்ஸ் அது உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யும் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் வந்து இன்டைரக்டாக அதை வந்து அட்டாக்காக மாற்றுவாங்க நிறைய பேர் அதான் சொன்னாங்க சுற்றி சுற்றி நான் வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போனேன்னா சுற்றி இருக்கிறவங்க நாலு கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு பெண்களை யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா பெண்கள் சொசைட்டிக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் கிடையாது ஒரு பெண் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுகிட்டு போனாப்பா என்ன கலர் போட்டு வந்திருக்கா பார்த்தியா நாமளும் இதை போட்டுக்கணும் இதே மாதிரியான ஒன்று கிடைக்குமா இதே மாதிரி போட்டுவிட்டா அவளை பார்த்து போட்டுக்கிட்டோன்னு ஆகும் நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் வேறு ஏதாவது கலரில் கிடைக்குமா இப்படி தான் அவங்களோட தாட் இருக்கும் ஆனால் ஒரு ஆண் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போனோன்னா அவனை சுற்றி இருக்கிற ஆண்கள் வந்து அவனை குத்தி கொதறி எடுத்துருவாங்க அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் பட் ஆனால் ஒவ்வொரு ஆணும் நம்மளுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஆழமாக அதை சந்திச்சிருப்பாங்க அதோட விளைவாக தான் நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் லிஸ்ட்ல அவங்களால மாற முடியாது ரொம்ப கஷ்டம் அண்ட் இட் டேக் டைம்

இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் தான் இவரை சொன்னது எல்லாமே குளோபலி எல்லாருக்குமே பொருந்துமா இல்ல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது இப்படி ட்ரெஸ் பண்றாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இன்ஸ்டிங்ஸ்லாம் இருக்காதா ஆண்கள் கலர் கலரா ட்ரெஸ் போடுறது வந்து ரொம்ப செவன்டிஸ்ல வெஸ்டர்ன் சொசைட்டியில் வந்து ஹிப்பி கல்ச்சரோட ஒரு விளைவு தான் ப்ரையர் டு தட் நீங்க எந்த ஒரு விக்டோரியன் எடுத்துக்கங்க எல்லா வெஸ்டர்ன் மேல்ஸுமே யூனிஃபார்மான ஒரு கிரே கலரில் ஒரு கோட் போட்டிருப்பாங்க டாக்டர்ஸ் ஒயிட் கோட் போட்டிருப்பாங்க அஃப்கோர்ஸ் பிளட் ஸ்டெயின்ஸ் அதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காகன்றதை தவிர மற்றபடி வெஸ்டர்ன் சொசைட்டிஸில் யூனிஃபார்மாக ஒரே ஒரு ட்ரெஸ் கோடு தான் உண்டு கிரேஷ் பிளாக் ஆர் லைட் ப்ரவுன் கலரான ஒரு ஷெஃபே ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கேமல் ஸ்கின் அல்லது ஃபாக்ஸ் இருந்து செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மேல்ஸ் வந்து அந்த கலர் கலரான ட்ரெஸ்ஸஸ் போட ஆரம்பித்தாங்க பட் தட் வாஸ் இன் லேட் சிக்ஸ்டீஸ் அண்ட் செவன்டீஸில் ஹிப்பி கல்ச்சர் வளர்ந்ததுக்கு அப்புறமா உண்டான ஒரு டெண்டன்சி அது அண்ட் தட் இஸ் சம்திங் ஒன்லி த ஹையஸ்ட் தே ஆர் த க்ரீமி லேயர் இன்னைக்கு உலகத்தோடைய ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் மேலே நின்றுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க தே கேன் அஃபோர்ட் தட் பிற ஒரு சின்ன பையன் இப்போ நம்ம எல்லாம் சின்ன பச பசங்க இப்போ இந்த எல்லா ஆண்களும் கூட ஒரு ஒவ்வொரு ஆணா அவங்க வீட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பசங்களுக்கெல்லாம் கலர் கலராக தான் ட்ரெஸ் போட்டு விடுறாங்க ஆனால் அவங்க தே கெனாட் அஃபோர்ட் ஃபார் தம்செல்ஸ் அவங்களுக்குள்ளே அவங்களால அதை யோசித்து பார்க்க முடியல தமிழ் சொசைட்டி இன்னும் ஸ்ட்ரக்ளிங் சொசைட்டி இந்த ஜென்ரேஷன் தான் ஓரளவுக்கு அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்காக பண்ண முடிகிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கே தவிர தன்னை வந்து அழகுப்படுத்திக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு அன்பது வயதானும் தான் நான் நினைக்கிறேன் டாக்டர் மோகன் பேச்சில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது பெண்ணியின் சார்ந்த பார்வை அது வந்து குறைவான பார்வையாக இருக்குதுன்னு நான் கருதுறேன் ஒரு பெண் அழகு இல்லைனாக்கா நாளைக்கு அவங்களுக்கு திருமணம் கிடையாது அவங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய பார்வை கிடையாது அது அந்த அழகு வந்து ஒரு அடிமைத்தனத்துடைய அடையாளமாக தான் இருந்தது இன்றைக்கு அதே அழகை அவங்க ஓவர் கம் பண்ணி அதை அதனுடைய விடுதலையாக பார்க்குறாங்க அதே அழகியில் இன்றைக்கு விடுதலையாக கொண்டு போகிறாங்க நீ என்ன பேண்ட்டு போடுறதுனா பேண்ட்டு போடுற நீங்கள் என்ன சட்டை போடுறதுனா சட்டை போடுற இந்த படையில் எந்த அழகியல் அவங்கள அடிமைப்படுத்தியதோ அதே அழகியில் அவங்க விடுதலைக்கான முயற்சியாக எடுத்துக்கிறாங்க தத்துவ விஞ்ஞானி அது மாதிரிலாம் இந்திய தத்துவம் இருந்தாங்க இப்போ எல்லாம் அவர் வந்து நம்ம புத்தர் மாதிரி மகாவீரர் மாதிரிலாம் ஆடை குறைப்பெல்லாம் செய்யலை நல்ல நீ முழுமையான ஆடை தத்துவ தத்துவானம் இருந்தாங்க இங்கே தத்துவ விஞ்ஞானி அப்படி தான் இருந்தாங்க உலக உலகத்தை துறப்பது அது மகாவீரிலிருந்து காந்தியிலிருந்து அல்லது புத்தரிலிருந்து இன்றைய வள்ளலார் அடிப்படை தான் வாழ்க்கை துறப்பினுடைய அடையாளம் ட்ரெஸ்ஸை பார்த்தாங்க அது ஆழமாக சமூகத்தில் பதிவு செய்யப்பட்டது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும்னாக்கா தமிழ் சமூகம் அநேகமாக ஒரு உழைப்பின் சமூகமாக இருந்தது உழைப்பு லேபரர்ஸ் ஒரு லேபர் நிலையிலிருந்து அவங்க ஓனர் நிலையிலிருந்து இன்றைக்கி இது மாதிரியான அழகியல் சார்ந்த உணர்வு வர்றது வந்து ரொம்ப சிரமமான போட்டியை அவங்கள சப்ரஸ் பண்ணி வச்சுருக்குது ஆக முழுக்க முழுக்க ஒரு சமூக சார்ந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை வந்ததுனால திடீர்னு நம்ம ஓவர்ஃப்ளோ ஒரு மாடர்ன் ஸ்ட்ரெண்டுக்கு வர்றது சிரமமான ஆனால் வருணம் இதை வரவேற்க வேண்டிய விஷயம் விறுவிறுப்பாக உடை சார்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய உளவியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிற இந்த விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை ஸ்டேட்டின் வித்தஸ் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை என்டிஎல் கால் டாக்ஸி கோ ப்ரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் ஸ்டேட்யூ நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் வெல்கம் டு ஆச்சி மசாலா நீ பவர் பை இன்டிஎல் கால் டாக்ஸி கோ பிரசன்ட் பை சன் லாண்ட்ரி ஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் உடைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நீ ஆனா உளவியல் பார்வையில் பேசலாம் ஒரு பக்கம் இப்படி நமக்கு அழகிலே இல்லைன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய பொருளாதாரங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய எட்டு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கு அவுட் சோர்சிங் அந்த அடிப்படையில் அந்நிய முதலாளிகள் அந்நிய கம்பெனிகள் டேக் ஓர் பண்ணியாச்சு நீங்கள் நம்ம நினச்சா கூட இந்த மாதிரியான துணிகள்லாம் வாங்கி போடுற அளவுக்கு விலை இருக்காது நம்மகிட்ட எவ்வளோ சோர்ஸ் இருந்தாலும் சார் தான் ஆனால் வேறொரு வழியாக நமக்கு அதுக்கு கை கெட்டாத தூரத்தில் போயின்னு இருக்குது ஆனால் இருந்தும் கூட எவ்வளோ இருந்தும் கூட அந்த ட்ரெஸ் சென்ஸ் அந்த இஸ்தட்டிக் அந்த ஒப்பனை அழகு என்பது வரலாற்று ரீதியாக நமக்கு அது இல்லாததுனால் இன்று நாம் முரண்பட்டு நிற்கிறோம் ஆனால் அதில் வேண்டும் இந்தியாவில் குறிப்பாக இந்த இசை இந்த அழகியல் மிக அழகானது இதற்கான வரலாற்று ரீதியாக நான் சொல்லலாம் நூல்கள் இருக்குது ஆக அழகே ஒரு மனிதனை முழுமை பெறும் ஆன்மீக விடுதலை கூட கிடைக்கின்றான்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு செயல் அவனை முழுமை செய்ய செய்யக்கூடும் ஒரு பக்தி அவனை முழுமை செய்யும் நம் இந்தியா மட்டும்தான் எந்த துறை துறையில் இன்றைக்கு போனாலும் யூ வில் பி எல் பி அட்டைன் எ பர்ஃபெக்ட் ஸ்டேட் அப்படின்னு மல்டிபிள் வேஸ் மல்டிபிள் போலரைசேஷன் கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில் ஒப்பனைங்கிறது நமக்கு தட் வைஸ் வி ஆர் இன் தி வெரி ஏர்லி ஸ்டேஜ்

இதுக்கு மேலே என் வாழ்க்கையுடைய எல்லா சகாப்தமும் முடிஞ்சு போச்சு என்னை ரசிக்க யார் இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையிலிருந்து தயவு செய்து வெளியே வெளியேவார்கள் ஏன்னா பெண்கள் எப்பொழுதுமே ஆணை ரசிக்கிறார்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு எனக்கு வாங்குவதுக்கு பொருளாதாரம் இருக்கா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சட்டையாக இன்றைக்கி நம்ம பெரும்பாலானவர்கள் என்ன இருக்கோன்னா அலமாரியை திறப்போம் மேலே கைக்கேற்ற உயரத்தில் எந்த சட்டை இருக்கோ அந்த சட்டையையும் கை உயரத்தில் இருக்கிற பேண்ட்டையும் எடுத்து வச்சிருவோம் இந்த பஞ்சாயத்தே வேணான்னு அவங்க ஒய்ஃபாக எடுத்துவாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு எடுத்து வை நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் எனக்கு நான் ஊர் போகிறேன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைப்பாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சோன்னே அந்த பொட்டி எடுத்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு கன்றாவே இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட்ராவியான ட்ரெஸ்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு கரெக்டாக கிளம்பி போயிட்டே இருப்பாங்க ஸோ உள்ளுக்குள்ள நான் அதீதமாக அடுத்தவர்களால் கவனிக்கப்படக்கூடாது என்பதன் பின்னணியில் இருக்கிற மனநிலை சற்று மாறிக்கொண்டே இருக்கிறது பட் இந்த ஷோ ஒரு ஒரு ஆண் ஏன் அப்படி நினைக்கிறான் ஒரு பெண் ஏன் அப்படி நினைக்கிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபிலாசபிகலா சோஷியலா அண்ட் ஏசிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பெண்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆண்களுடைய பாயிண்ட் இருந்து தமிழர்களுக்கு புரிய வைத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் ஆண்களை சில நேரத்தில் நெருக்கடிக்கு உட்படுத்தியது போல உங்களுக்கு பட்டிருந்தாலும் உங்கள் மன உணர்வுகளை வெளிப்படையாக நீங்கள் சொல்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறோம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க பட் சில பேர் சொன்ன விஷயங்கள் வந்து பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரம் கவனிக்க வேண்டிய இன்னும் சொல்லப்போனால் பின்பற்றக்கூடிய விஷயமும் கூட ரொம்ப குரூம்டாக அப்டேட்டடாக புதுசு புதுசாக ட்ரெஸ் என்ன என்னதான் பெண்கள்லாம் சொன்னாலும் கூட ஆண்களுடைய பார்வைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எதார்த்தத்தை முன் முன்வச்சார் இல்லை நம்ம பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்ந்த ஃபேமிலி இப்போ ஆனால் பழமையை நம்ம மறக்கலை அதனால நாம் வந்து ஓரளவுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி இருக்கு பப்ளிக் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பாரா நேத்தி காசு வந்துருச்சு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்கங்கிறதுனால ரொம்ப ஆகா ஓகேன்றாங்க கிராமத்தில் வந்து அதை நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அதை நான் காண்பிக்கிறது விரும்புகிறதில்லை எப்போயும் போல சிம்பிளாக இருக்கிறத விரும்புறேன் இனிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பகட்டையினுடைய உடையின் வழியாக வெளியே காட்டுதல் என்பது அவ்வளவு நல்லதல்ல அது அடுத்தவரை ஹேர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னை பற்றி விமர்சனத்தை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் தன்னுடைய உடை விஷயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் புதிது புதிதான உடைகளை அணிய வேண்டாம் இப்படியே இருப்போம் என்று முடிவெடுப்பதன் பின்னணியில் தன்னுடைய பொருளாதார பகட்டு அடுத்தவருக்கு உறுத்தக்கூடாது அல்லது அடுத்தவரை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு இன்டென்ஷன் அடிப்படையில் இருக்குது அது ஒரு நல்ல குணமும் கூட அதை பாராட்டும் விதமாகவும் அந்த பாயிண்ட்டை சொன்ன இவருக்கு அந்த பரிசை கொடுக்குன்னு ஆசைப்படுறோம் வாங்க திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ப்ளைவுட் வழங்கும் ஒரு டிவி பரிசு திரு புருஷோத்தமன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஆழமான விவாதத்துக்கு நடுவில் ஒரு பொதுவான கேள்வியை ஒட்டுமொத்த தமிழ் அண்ணன்களுக்கும் அப்பாக்களுக்கும் இவங்க ஒரு கேள்வி வச்சாங்க வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் ஆனால் எல்லாரும் பதிலளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கும் ஆசை இருக்குது மற்றவங்களுக்கும் ஆசை இருக்குது வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆசை இருக்குது போடுற ட்ரெஸ்ஸை அழகாக திருத்தமா டிசைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடலா எடுத்துட்டு போட்டா என்ன

லைக் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க வீட்டில் இருக்க விமன் வச்சு தான் காமிக்கிறாங்க அழகா இருக்கிறது என்ன தப்பு சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் ஒரு சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் மாதிரிக்கு வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ இந்த நிகழ்ச்சியில் வந்ததுலேருந்து ஒருத்தங்க வெள்ளந்தியா ரொம்ப அழகா சிரிச்ச முகத்தோட மனசுல பட்டதை அப்படி பூடகம்லாம் இல்லாம வார்த்தை கோர்வை எல்லாம் தேவையில்லாம கலந்த அடிக்காம நீயா மனசு விட்டு பேசினா தான் கரெக்டா இருக்கும் அந்த அந்த நியாயத்தின்படி ரொம்ப அழகா பேசுனாங்க இப்போ போட்டுருக்க ஷர்ட் கலர் இருக்கு அதே கலர்ல ஏழு எட்டு சட்டை இருக்கு அந்த சட்டை கலர்ல ஆமா எந்த விசேஷ விசேஷத்துக்கு போனோன்னா எவ்ளோ பேண்ட் இருந்தாலும் உடனே ஒரு ப்ளாக் பேண்ட் தான் எடுப்பார் ஓகே அதே தோய்க்க போட்டா விட போடு நான் வரத்துக்குள்ள அதை ரெடியா அயன் பண்ணி வைக்கணும் அதேதான போட்டு போவேன் அவங்க முகத்தில் அந்த கணவர் இந்த சூலையாவது வேற ஒரு சட்டையை போற்ற மாட்டாரான்னு இருந்த ஏக்கமாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து இந்த பரிசு அவங்களுக்கு கொடுக்க நான் ஆசைப்பட்றேன் திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வைச்ச பரிசு வாழ்த்துக்கு ஆல் தி வெரி பெஸ்ட்மா தேங்க்யூ தேங்க்யூ கோபிநாத்தின் நெஞ்சார் தண்டிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இது ஆட்சி மசாலா நீ ஆனானா பவர் பை டாக்ஸி கோ என்ட் பை சன் லேண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் நன்றி வணக்கம்